நாளிலே மோசேயினுடைய ஜீவியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்களை சற்று தியானிக்க கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. தேவனாகிய கர்த்தர் மோசேயை நோக்கி என் தாசனாகிய மோசே என்று கூறியிருக்கிறார். உபாகமம் 33:1 தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்று கூறியிருக்கிறார். ஆகையால் தேவன் கர்த்தர் மோசேயோடு பேசின என்ன காரியத்தை கொண்டு பேசினார், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்கள் என்ன, எல்லாவற்றையும் நாம் சற்று தியானிப்போமாக. மோசே ஒரு லேவி கோத்திரத்தில் அவர் பிறந்தவர். அவர் எகிப்திலே இருந்த பொழுது 3 குழந்தை. அப்போ யாத்திரா 1:22 பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொல்ல வேண்டும் என்று பார்வன் கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் மோசேயினுடைய பெற்றோர்கள் 3 ஒழித்து வைத்து அதற்கு பிறகு ஒரு நாணல் பெட்டிக்குள் வைத்து நைல் நதியில் ஓரமாக வைத்து விட்டார்கள். பார்வனுடைய குமாரத்தி குளிக்க வருகிற அந்த வேளையிலே அந்த பெட்டியை கண்டு அந்த குழந்தையை காப்பாற்றுகிறாள். மோசே 3 அந்த நாணர் பெட்டிக்குள் இருந்தபடியினாலே காப்பாற்றப்பட்டான். நோவா பேலைக்குள் இருந்தபடியினாலே காப்பாற்றப்பட்டார். இன்னைக்கு நம்மளும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நைல் நதி எல்லாத்துக்கும் மரண நதியாக இருந்தது, ஆனால் நமக்கு அது ஜீவ நதியாக காணப்படும். யாத்திராகமம் 2:6 பார்வோன் குமாரத்தி அந்த பெட்டியை திறந்த பொழுது அது எபிரேய குழந்தை என்று கண்டு இரக்கம் கொண்டு அந்த குழந்தையை எடுக்கிறார். அந்த நேரத்தில் மிரியம் அவருடைய தமக்கை அங்கிருந்து ஒரு தாயை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சரியாக மோசையுடைய தாயை கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ யாத்திரை 2:9 இந்த குழந்தையை வளர்த்து விடு, நான் உனக்கு அதற்கு சம்பளம் தருகிறேன் என்று கூறுகிறாள். யாத்திரா 1:22 அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று கட்டளை வந்ததோ அதே இடத்திலிருந்து சம்பளம் வருகிறது. அது ஒரு எபிரேய குழந்தையாக இருந்தது போல இன்னைக்கு நாம எபிரேயனாகிய ஆபிரகாம், ஒரு விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு எங்கிருந்து ஒரு மரண சாதனம் அனுப்பப்படுகிறதோ அங்கிருந்து நமக்கு ஒரு சம்பளமும் கர்த்தர் கொடுப்பார். நியாயாதிபதிகள் 14:14 நாம் இதாக வாசிக்கிறோம், பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணம் வரும். ஆகையால் இந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியம், முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 2 Corinthians 5:17 அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், அப்பொழுது நமக்கு ஒரு ஜீவன் அதி உண்டு. எபிரேயன் ஒரு விசுவாச ஜீவியம், ஒரு கூடார வாசியாக நாம் ஜீவிக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு உதவி பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக அவன் அவிதமாக வளர்க்கப்படுகிறான். இப்போ யாத்திரை 2:10 அந்த பார்வன் குமாரத்தி தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம் கொண்ட மோசே என்ற பெயரை அவனுக்கு சூட்டுகிறாள். அவன் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டான். மத்தேயு 3:16-17 தண்ணீரிலிருந்து கரையேறின இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, லூக்கா 3:23 இயேசு கிறிஸ்து 30 உள்ளவராயிருந்தார். மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவ தண்ணீருக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்டவர். அல்லேலூயா. அடுத்தபடியாக அவன் ஒரு விசுவாச 40 வரையிலும் எகிப்திலே வாழுகிறான். 40 பிறகு தன் சகோதரர்களை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வருகிறது. ஆகையால் அந்த அரண்மனை விட்டு வெளியே வர்றான். வருகிற வேளையில் 2 சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு எபிரேயன் ஒரு எகிப்தியன். இவன் எபிரேயனுக்கு ஆதரவாக அந்த எகிப்தியனை வெட்டி கொன்று போட்டு விட்டான். இது மறுநாளிலே இவன் வெளியே வரும்பொழுது 2 எபிரேயர்கள் 2 சண்டை போட்டுக்கிறாங்க. ஆகையால் இவன் போய் சமாதானம் பண்ண போகிற வேளையில் அந்த எபிரேயன் சொன்னான், நேற்று எகிப்தியனை கொன்னது போல எங்களை கொல்ல பார்க்குறீரோ, இது பார்வோனுக்கு செய்தி போயிடுச்சு. ஆகவே பார்வோன் மோசேயை கொலை செய்ய எத்தனித்தான். ஆகவே இவன் இப்பொழுது எகிப்து தேசத்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடிவிடுகிறான். எபிரேயர் ஆக்கியோன் மிக அருமையாக எபிரேயர் 11 24, 25, 26, 27 உனக்கு குறித்து மிக அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது.
பார்வோன் குமாரன், பார்வோன் குமாரத்துடைய மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவிப்பதும் 26 வசனத்தில் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்து நிமித்தம் வருகிற பொக்கிஷத்தை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி 27 வசனத்தில் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல பார்வோனுக்கு பயப்படாமல் அவன் வெளியேறினான் என்று ஒரு விசுவாச சாட்சி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே 40 வருட வாழ்க்கை மோசையினுடைய வாழ்க்கை எகிப்திய வாழ்க்கை. இப்பொழுது மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் விடுகிறார். அங்கே போய் தண்ணீர் நடையில் உட்கார்ந்துருக்கிறான். அங்கே எத்திரோவினுடைய மகள் சிப்போரால் அங்கே ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வருகிற வேலையில் இவன் உதவி செய்கிறான். உடனே அவங்கெல்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ தகப்பன் கேட்குறான், இவ்வளோ சீக்கிரம் வந்தது என்ன? அப்போ அந்த பெண்ணு சொல்லுவா தகப்பன்கிட்ட, ஒரு எகிப்தியன் எங்களுக்கு உதவி செய்தான். யாத்திரை 2:6 வசனத்தில் அது எபிரேய குழந்தை, 2:19 வசனம் அதை எகிப்தியனாக மாறிவிட்டான். ஸோ அவன் எகிப்தில் இருக்கும் பொழுது அவன் எகிப்து வாழ்க்கையே வாழ்ந்து வாழ்ந்து எகிப்தியனாக மாறிட்டான். இதுலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற நல்ல பாடம், அந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், ஆனால் உலகத்தோடு ஒத்த வாழ்வு வாழ்த்திடக்கூடாது. நம்ம உலகத்தான மாறிவிடக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவ ஜனங்களும் கர்த்தர்கண்டு பாவத்திலிருந்து உலகத்திலிருந்து எகிப்திலிருந்து ஒரு பிரிக்கப்பட்ட ஜீவி நம்ம ஜீவிக்க வேண்டும். அடுத்தபடியாக அங்கே அவன் மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறான். முத குழந்தை கெர்ஷோ. மோசே அருமையாக ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு பேர் வச்சார், பரதேசி. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆபிரகாம கூட இவரையர் 11:13 வசனத்தில் அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டார்கள். பிலிப்பியர் ஆக்கியோன் சொல்லுகிறான், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே மோசையினுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்ததாக புரிந்து கொள்ளக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் ஒரு பரதேசி. ஆபிரகாமுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தது, ஆனால் அதில் அவன் நாட்டமே வைக்கலை. அவன் அஸ்திபாரமுள்ள அந்த நகரத்தையே அவன் நோக்கி கொண்டு இருந்தான். ஆகையால் அடுத்தபடியாக மோசையுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல பாடம், இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, நாம் இந்த உலகத்துக்கு அந்நிய, நம்மளுடைய குடியிருப்பும் பரலோகம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக யாத்திரா 3 வருகிற வேலையில் அவன் 40 அங்கே போய் ஆடுகளை மேய்க்கிறான். கர்த்தர் பாருங்க, அந்த 40 அங்கே ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? பின்னாடி ஜனங்கள் அந்த பக்கம் வழிநடத்தி கொண்டு போவதற்காக தான். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 Cor 11:4 மிக அருமையாக சொல்லுகிறான், எங்களுக்கு படுகிற உபத்திரவத்தினாலே உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு இந்த உபத்திரவத்தில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரனே, ஒருவேளை நீ உபத்திரவத்தின் வழியில் சென்று கொண்டிருப்பாய் என்றால் நிச்சயமாக பின்னாடி இந்த உபத்திரவத்தில் உள்ள ஜனங்களை ஒன்றுகிட்ட கர்த்தர் நிச்சயமாக அனுப்புவார். ஒன்னால் தான் அதை ஆறுதல் படுத்த முடியும். அவனுக்கு கர்த்தனுடைய வாழ்க்கையில் 40 அந்த பக்கத்தில் எங்கே தண்ணி இருக்குது, எங்கே மிருகம், எங்கே பாதுகாப்பு எல்லாம் அவனை கற்றுக்கிறதுக்கு அங்கே ஆடு மேய்க்கிற ஒரு அனுபவத்தை விட்டார் பாருங்கள். அடுத்தபடியாக முட்செடியிலே தோண்டுகிறார், மோசே என்று கூப்பிடுகிறார். உடனே அவன் சொல்லுகிறான், இதோ அடியேன். அவன் அர்ப்பணிப்பு ஆவி பாருங்க, இதோ நான் அடிமன் சொல்லிட்டான். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் 9:5-6 வசனத்தில் ஒரு ஒளி அவனை தள்ளின பொழுது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். 9:6 அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு அர்ப்பணிப்பு இல்லாத பட்சத்தை அவன் ஊழிய சக்சஸை செய்ய முடியாது. எடுத்தவுடனே அடியேன் என்று அர்ப்பணித்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அர்ப்பணித்தான். அது மாத்திரம் அப்போஸ்தலர் 26:19 வசனத்திலே அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று கூறிவிட்டான். மோசையினுடைய அடுத்த குறிப்பு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, தினந்தோறும் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், குறிப்பாக ஊழியக்காரர்கள். 1 Cor 6:19-20 வசனத்தில் மிக அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகிய சரீரத்தினால் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுவதே நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்தபடியாக அவன் அந்த பிரகாசம் எரியுது, அவன் பார்த்த முடியல, முகத்தை மூடிக்கொண்டான், முக்காடு போடலை. எப்போ முக்காடு போட்டான்? யாத்திரா 34:29 தேவனோட பேசி இறங்க வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தபடினாலே அந்த மற்ற ஜனங்களால் பார்க்க முடியல. அப்போ முக்காடு போட்டுக்கிட்டான், தேவ சமூகத்தில் முக்காடு போடலை. ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் உண்டு. மூடுனா அந்த இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பவில்லை. இது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 Cor 3:13-16 வசனங்கள் அவன் சொல்லும் பொழுது அவர்கள் இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பவில்லை, அதனால தான் முக்காடு போட்டாங்க. ஆனால் நம்ம முக்காடு போடலை. புதிய ஏற்பாட்டு ஊழியம், புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விளக்கம் கூறுகிறார் பாருங்கள். அடுத்தபடியாக ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவன் 4 சாக்கு போக்குகள் சொல்லுகிறான். 1 யாத்திரா 3:11 வசனத்தில் நான் ஏமாத்திரம். 2 யாத்திரா 4:1 வசனத்தில் நான் சொன்ன அந்த ஜனங்கள் நம்ப மாட்டார்கள். 3 4:10 வசனத்தில் நான் திக்குவாயன் என்று சொல்லுகிறான்.
அப்போஸ்தலர் 7:22 அவன் வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனாயிருந்தான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சேவான் என்ற ஒரு பரிசுத்தமானவனை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது கூப்பிடும் பொழுதோ நான் திக்குவாயன் என்று சொல்லுகிறான். அதை விட ஒரு மோசமான 4வது ஒரு காரியம் என்னன்னா 4:13 அவன் இருதயத்தில் ஆர்வனை நினைச்சு நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற வேற யாராயிலோ மனுஷ உதவியை நாடிட்டான் பாருங்க. இவன் சொல்லுவான்னு தெரியும், அதுக்காக ஏற்கனவே ஆரோனை வர சொல்லிட்டாரு. இப்போ சொன்னார் நீ போப்பா பாதி வழியில் சந்திப்பீங்க, ரெண்டு பேரும் சந்திக்கும் போது உங்கள் இருதயம் சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னான். ஆகவே 4 சாக்கு போக்குகளை சொன்னாங்க. அதுக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களை ஊழியத்திற்கு அழைப்பார் என்றால் நீங்கள் இந்த சாக்குப்போக்குகளை ஒரு காலம் சொல்லக்கூடாது. நான் தகுதி இல்லை, நான் எம்மாத்திரம், எனக்கு வசனம் தெரியாது, சொன்னால் நம்ப மாட்டாங்க, வசனம் எனக்கு ஃப்ளூவெண்ட்டாக வராது, வேற யாராவது என்று ஒரு காலம் சாக்குப்போக்கு சொல்லாதீர்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல், மூத்தவன் காயினை தெரிஞ்சு கொள்ளவில்லை, அடுத்தது இஸ்மவேல், அடுத்தது இஸ்மவேல் ஈசாக், இஸ்மவேலை தெரிந்து கொள்ள 2வது ஈசாக்கு தான், அடுத்தது ஏசா யாக்கோபு, ஏசாவை தெரிந்து கொள்ளலை, யாக்கோபு தான் தெரிந்து கொண்டார் பாருங்கள். அதே போல் ஆரோன் தான் மூத்தவன். யாத்திராகம் 7:7 அவங்க ரெண்டு பேருக்கு 3 டிஃப்ரெண்ட்டு, அவனுக்கு 83 இவனுக்கு 80. ஆக்சுவலாக இளையவனாகிய மோசே தான் தெரிந்து கொண்டார். மோசே சொன்ன சாக்கு போக்கு 4 சாக்கு போக்குனாலே அந்த ஆசாரிய ஊழியம் ஆரோனுக்கு சென்று விட்டது பாருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைப்பார் என்றால் ஒரு காலம் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. அடுத்தபடியாக அப்படியே வருகிற வேளையில் 4:24 அவன் மாமனார்கிட்ட சொல்லிட்டு குடும்பத்தோடு கூட வருகிறான். வருகிற வழியிலே கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார் மோசேயை. ஏன்? அவன் எங்கு செல்லுகிறான்? இஸ்ரவேலர்களை மீட்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஆதியாகமம் 14:14 ஒரு குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்றால் அந்த குழந்தை கொல்லப்பட வேண்டும். இப்பொழுது சிப்போராலும் மோசேயும் கெர்ஷோம் எலியேசர் 4 பேர் வர்றாங்க. ஆகவே இவன் உடன்படிக்கை இவன் கை கொள்ளாமல் உடன்படிக்கை ஜனங்களை மீட்டெடுக்க போற அப்படின்னால அந்த கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார். டக்குன்னு சிப்போரால் ஒரு கல்லெடுத்து அவன் செஞ்சுட்டா பாருங்க. இதுல இருந்து தெரிஞ்சுங்க, மனைவி பாருங்க அதுக்கு தடையா இருந்திருக்கணும். இதை பார்த்து கொட்டு கண்டுகிட்டு இருக்கிற ஊழியக்காரர்களே, ஒருவேளை தேவ சித்தம் நிறைவேற்ற உங்கள் மனைவி தடையாக இருக்காங்களா? நீங்கள் தேவனை பிரியப்படுத்துறீங்களா? கலாச்சாரம் 1:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லிவிட்டான். தெசலோனிக்கு நிருபம் 1:2 மனுஷரால் வருகிற மகிமையை நான் தேடவில்லை என்று கூறுகிறான். ஆகையால் அப்படியாக வருகிறார்கள். வரும்பொழுது குடும்பத்தோடு வரல, குடும்பத்தை திருப்பி அனுப்பிச்சு விட்டான். ஏன்னா யாத்திராகம் 18:2 ரெவி தீமில் சீனாய் மலைக்கு முந்தின ஸ்டாப்பில் நிற்கும் பொழுது மோசையினால் திருப்பி அனுப்பி விடப்பட்ட குடும்பத்தோடு கூட எத்திரா வருகிறோம். அவன் குடும்பத்தை பாருங்கள், ஊழியத்தில் இணைச்சிக்கல பாருங்கள். ஆனால் அவனுக்கிட்ட ட்ரைனிங் ஆனால் யோசுவா 24:15 நானும் என் வீட்டார் மோவ் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவன் குடும்பத்தை தன் மனைவியை ஊழியத்தில் ஒரு ஐக்கியப்படுத்தி கொண்டு வாருங்க. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலால் எங்கே போனாலும் சேர்ந்தே பேர் வருது பாருங்கள். ஆனால் மோசே அனுப்பிவிட்டான். கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரர்களே, நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு ஊழியை செய்ய வேணாம், குடும்பத்தோடு செய்யுங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதன் பிறகு அப்படியாக மோசே சென்று விட்டார். எகிப்தில் போய் ஜனங்கள்ட்டெலாம் பேசினார், ஜனங்க சரியாக ஒத்துழைக்கல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா மகனே நாளை காலையில் பார்வோன்னு நைல் நதியில் குளிக்க போகிறான், போய் அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னார். அப்போ அவன் அருமையாக ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே நான் சொன்ன அந்த ஜனங்களே கேட்க மாட்டேங்கிறாங்களே, இந்த பார்வன் எப்படி என்னை கேட்பான்? யாத்திராகம் 6:12-30 நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று கூறிவிட்டான். ஏன் தெரியுமா? 4:10 நான் திக்குவையன்னு சொன்னான். அப்போ சில 7:22 அவன் வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனாயிருந்தான். அவன் பொய் சொல்லிட்டான் பாருங்க. அந்த பொய் சொன்னதில் ஜீவன் இல்லை பாருங்க. கர்த்தர்கள் பிரியமான ஊழியக்காரர்களே, தேவ சமூகத்தில் நிற்கிறவங்களே, உங்களிடத்தில் பொய் இருக்கும் என்றால் விசுவாசிக்க ஒரு காலம் கீழ்படியாது. ஆமென். நிச்சயமாக அவன் அதை உணர்ந்துட்டான் பாருங்க. இவன் ஜனங்களை குற்றப்படுத்தலை, அவனையும் குற்றப்படுத்தலை, தன் தவறை உணர்ந்து கொண்டான். ஆண்டவரே நான் பொய் சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். அநேக தடவை சத்தியம் சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? த மிஸ்டேக் இஸ் நாட் தேர். எஸ், நம்மளுடைய வாய். Luke 6:45 இருதயத்தை நிறைவேனால் வாய் பேசுவேன். இருதயத்தில் நல்ல நல்ல நிறைஞ்சிருந்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் மற்ற 5:37 பேச கடவுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை சொன்னார், செய்யாததை அவர் சொல்லலை. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க, அதில் ஜீவன் இருக்காது.
ஆகியால் மோசே தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிறான். அவன் எவ்வளோ பெரிய மனுஷன், என் தாசன்கிறார், தேவனுடைய மனுஷங்கிறார். அவன் என்ன போல ஒரு இயேசு கிறிஸ்துக்கு நடலாக இருந்த ஒரு தீர்க்க தரிசி, ஒரு மோசே தேவ மனுஷன் தன்னை தாழ்த்துறான் பாருங்க. அதனால் நமக்கு ரொம்ப வேண்டியது, ரெண்டு பேரும் ஜெபிக்க போன ஒருத்த நேரம் ஆல்டரில் இருந்து ஜெபி பார்த்து ஜெபிக்கிறான். அங்கே வாசப்படல முடி போட்டு இயேசுவை நோக்கி பார்த்து, பாவியாகிய என் பேரில் கிருபையாயிரம். அல்லேலூயா. சகைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் ஒன்றுமே சொல்லு, இந்த பொருளை எங்கடா வாங்கினே எதுவும் கேட்கல. ஆனால் சொன்னால், நான் யார் இடத்துலாவது அநியாயமாகி வாங்கினதை உண்டான. தேவ சமூகம் நம்மளோடு கூட இருக்கணுங்க. இருந்தால் நம்ம பாவ உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்வோன்கிட்ட போகிறான். இப்போ ஏற்கனவே நாலு சாக்கு போக்க சொன்னான். இப்போ பார்வோன்னு கரெக்டாக நாலு சாக்கு போக்க சொல்லிட்டான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்க வேண்டும். முதலாவது அவன் சொன்னான், எகிப்திலே ஆராதனை பண்ணுங்கய்யா, ரசிக்கப்படாமல் இங்கேயே ஆராதனை, வீட்டிலே ஆராதனை பண்ணிக்க. ரெண்டாவது அவன் சொன்ன காரியம், ரொம்ப தூரம் போவேண்ணா, பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்குது அங்கே போய்க்க, நல்ல ஆவிக்குரிய சபையோட பக்கத்தில் என்ன இருக்கோ அதுக்கு போ. மூணாவது சொன்னான், ஒன்லி புருஷர்கள் மாட்டும் போகட்டும்ட்டான். நாலாவது ஆடு மாடெல்லாம் இருக்கட்டும்ட்டான். இவன் ஆண்டவருக்கு நாலு சாக்கு போக்க சொன்னான். அவன் பாருங்க, அவனும் நாலு சாக்கு போக்க சொன்னான் பாருங்க. தேவ சமூகத்தில் நீங்களும் தேவனுடைய காரியங்க, தேவனுடைய திட்டங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற வேலையில் எவ்வளவு. அடுத்தபடியாக அப்படியே இருந்து எல்லாம் புறப்படுறாங்க. புறப்பட்டாலாம் நீங்கள் பைபிளில் அதெல்லாம் யாத்திராமத்தில் இருக்குது. இந்த யாத்திராம் 13:19 இந்த மோசேயிட்ட ஒரு நல்ல குணங்க. யோசேப்பு அதே 50:25 தான் மறிக்கிற வேலையில் தன் எலும்புகளை குறித்து அவன் ஒரு கட்டளை கொடுத்துருந்தான். அவன் வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல ஒரு பரிசுத்தவான். அவன் வாழ்ந்தது பூரா எகிப்து, வாஞ்சித்தது பூரா காணானு. ஆனால் சாலமோன் ராஜா வாழ்ந்தது பூரா காணானு, வாஞ்சித்தது பூரா எகிப்து. ஆகவே 50:25 தன்னுடைய சகோதரன்ட்ட கூட்டு ஒரு ஆணை வாங்கி கொண்டான், நீங்கள் எலும்பு அங்கே வைக்கக்கூடாது. அவன் நினச்சிருந்தா பெரிய பிரமிடு கட்டியிருக்கலாம், வேணாம் ஒரு பெட்டிக்குள்ளே வைக்க சொல்லிட்டான் பாருங்க. இன்றைக்கி கூட நம்மளை பெட்டி வைக்கிறது யாருடைய அனுபவம் தெரியுமா? யோசேப்பினுடைய அனுபவம். யோசேப்பினுடைய அனுபவத்தினால பெட்டியில் வைக்கிறோம்னா அவன் சொன்னால் நான் நிச்சயம் உயிர்த்தில் பங்கடைவேன்னு சொல்ல வருது போல, நீங்களும் பங்கடைதில் உயிர்த்தெடுதல நிச்சயமாக பங்கடையும். மோசே யாத்திரா 13:19 அந்த எலும்புகளை தூக்கி கொண்டு போகிறான் பாருங்க. அந்த ஆணையை நிறைவேற்றுகிறான் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட மற்ற 28:19 நீங்க உலகம் எங்கும் செல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, நாமங்களினால் அல்ல நாமத்தினாலே. ஞானஸ்தானம் கொடுங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை நிறைவேறுமா? யோசேப்பு சொன்ன கட்டளையை மோசே நிறைவேற்றுகிற பொழுது கர்த்தராய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் பார்த்து சொல்லுங்கள், அந்த கட்டளையை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அதில் தான் 28 சொன்னார், உலகத்தின் முடிவு பிறந்து நான் உங்களோடு கூட இருக்கேன், நீங்கள் போங்கப்பா, சுவிசேஷத்தை அறிவிங்க, எல்லா பக்கம் போங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக 14:00 செங்கடல், இந்த பக்கம் வனாந்திரம், இந்த பக்கம் வனாந்திரம், பின்னால் பார்வோன் படை வருகிறது. எல்லாம் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, ஏன்பா எங்களை இங்கே கொண்டு வந்த என்று. அப்பொழுது கர்த்தர் பார்த்தார், உன் கையில் இருக்க கோலை நீட்ட சொன்னார். கையில் ஏன் தெரியுமா கோலை கொடுத்தார்? அப்போஸ்தல நடவடிக்கை 7:24 அவன் ரெண்டு பேரில் எகிப்தனை வெட்டி கொண்டுட்டான். 7:25 தன் பலத்தினாலே கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று மாம்சத்தை யூஸ் பண்ணிட்டான். அதனால தான் யாத்திரை 4:02 உன் கையில் என்ன பார்க்கினார்? கோல். கீழே போடினார் பாம்பாச்சு, வாழை பிடினார் மறுபடியும் கோலாச்சு, இந்த கோலை எடுத்துகிட்டு போன்றார் பாருங்க. இப்போ நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் அந்த மாமிசத்தை யூஸ் பண்ண, கோளுங்கிறது வேத வசனத்துக்கு அடையாளம். ஆனால் இப்போ அந்த கோலை தான் நீட்ட சொல்ல, உன் கையை நீட்ட சொல்ல, உன் கையில் இருக்க கோலை நீட்டினார், செங்கடலுக்கு மேலே நீட்டினார். அப்படி நீட்டுகிற வேலையில் செங்கடல் வழிவிட்டதுங்க. இவன் இப்படி நீட்டும் பொழுது ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசையா 63:12 மகிமையின் புயம் அவனிடத்தில் வெளிப்பட்டது. ஹலேலூயா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து அதை வெளிப்பட்டதுனால செங்கடல் பிளந்ததுங்க. இதே ஒரு கோழி எலிசா கிட்ட இருந்தது. 2 4:31 சூளைமேல் வர்றா, மகன் செத்து போயிட்டான். உடனே அந்த எலிசா அந்த தடியை கேஎஸ் இதை எடுத்து கொண்டு போய் அந்த புள்ள முஞ்சில வைடான். அங்கே கொண்டு போய் வச்சாரு பாருங்க, அங்கே என்ன இல்லை, உயிரே வல்ல. மோசே இருந்த கோளில் தேவ கரம் வெளிப்பட்டுச்சுங்க. ஆனால் எலிசாவினுடைய கோள் கேயாசு கிட்ட இருந்தப்போ அது போய் வெளிப்படலை பாருங்க. கேயாசுடைய ஜீவியம் சரியில்லை. மோசே வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய பிரசங்கம் எல்லாத்துலேயும் பிரயோஜனமாக இருக்கணும்னா 100க்கு 100 பலன் கொடுக்கணும்னா நம்ம ஜீவியம் சரியாக இருக்கணும். இந்த சரீரத்தை ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் கரை தரை அற்றதாக இருக்கணும். வேத வசனம் தான் முன்னை விட்டு விலகுவதிலே நம்ம பேட்ச் குத்தியிருக்கலாம், இல்லை வீட்டில் வசனம் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் அது ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற நெருங்கிய ஐக்கியக. ஆகையால் அந்த கோடு கயாசுகிட்ட இருந்த கோடு போல உங்கள் வீட்டில் வசனம் மாட்டக்கூடாது. மோசையினுடைய கரத்தில் இருந்த அந்த கோளை போல தேவ வசனம் உங்கள் ஜீவியத்தை பொறுத்தாங்க அது கிரியை செய்யும்.
ஆகவே அவரை பிறந்தது வெளியே வர்றாங்க. வந்தவுடன் நல்ல ஒரு பாட்டு பாடுறார் மோசே. அருமையா ஒரு 15 என்ன தெரியுமா, மகிமையாய் வெற்றி சிறந்தார் செங்கடல். அது இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை குறித்து பாடுறா பாருங்க. அதே இன்னொரு பாட்டு உபாக 31 30வது வசனத்தில் இன்னொரு பாட்டு பாடுறான் பாருங்க. தேவனை துதிக்கிற ஒரு ஆவி இருந்துச்சு பாருங்க மோசேக்கு. ஆமென். தேவனுடைய தாசனாகிய மோசே, நீங்கள் ஏன் ஒரு மோசையாக இருக்கக்கூடாது? ஏன் நீங்கள் ஒரு தேவனுடைய தாசனாக இருக்கக்கூடாது? ஏன் உங்களை பார்த்து என் தாசனாகிய நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனை பார்த்து சொல்லக்கூடாது? ஒரு மூத்த விசுவாசியை பார்த்து ஏன் சொல்லக்கூடாது? ஒரு ஆவிக்கிற ஜீவிதத்தில் முதிர்ச்சி அடைந்த ஒருவரை பார்த்து என் தாசனாகிய யாக்கோபே ஏன் சொல்லக்கூடாது? சங்கீதம் 90வது சங்கீதம், மோசே எழுதின சங்கீதம். இந்த 40 வருஷம் கழிச்சு அவன் சங்கீதம் பாடி இருக்கிறான். ஆண்டவரே இந்த நாட்களை வீணா கழிச்சிட்டா ஐயா, ஐயா நாட்களை எண்ணுகிற அறிவை தாரும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதை நாங்கள் எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி கொடுங்க ஐயா. சங்கீதம் 90:14, காலைதோறும் உடைய கிருபையினால எங்களை திருப்தி ஆக்குங்க. இந்த ஆத்மாவில் ஆசை இச்சை உலக ஆசாபாசம் திருப்தி ஆக்கிடக்கூடாது. காலையில கிருபியில திருப்தி ஆகிட்டான். இன்னும் சொல்ல போனால் சங்கீதம் 91 கூட மோசே எழுதியிருக்கலாம், ஆனால் 90வது சங்கீதத்தில் மேலே மோசையின் சங்கீதம்னு போட்டுருக்கு பாருங்க. அவன் கர்த்தரை துதிச்சு பாடுகிறான் பாருங்க. ஒரு நல்ல ஒரு துதிக்கிற ஆவி இருந்தது. அப்படியாக வருகிறார்கள், மாறா என்ற இடத்துல வந்திருக்காங்க. தண்ணி இருக்கு, கசப்பா இருக்கு, ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, யோவான் 5:19 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை என்று எதையும் செய்ய மாட்டேன்ட்டார். அப்போ மோசே புரிஞ்சுக்கிட்டான், அந்த மரத்தை வெட்டி எதில் போட்டான், தண்ணியில் போட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இனிமையாகி விட்டுச்சு பாருங்க, மதுரமாக ஆயிடுச்சு பாருங்க. அப்போ மரம் சிலுவை மரத்தினாலே செய்யப்பட்டது. கர்த்தரா இயேசு கிருஷ்ணன் வந்தால் தாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், மாறா மதுரமாக மாறதுக்கு நீங்கள் சிலுவையில் வரணும். இதே எலிசா தீர்க்கதரிசி செய்தான். 2 ராஜாக்கள் 6:6 ஒருவனுடைய கோடாரி தண்ணீரில் விழுந்த பொழுது ஒரு மரக்கொப்பை வெட்டி போட்டான், மூழ்கி கடந்த அந்த கோடாரி மிதந்தன. நீ வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் மூறி இருக்கிறாயோ சிலுவை ஏண்டையில் வா, உன்னை மிதக்க பண்ணுவார். தண்ணீருக்குள் அல்ல, தண்ணீருக்கு மேலே. தண்ணீருக்குள் நடந்த நீ, யோபு 15:16, தண்ணீர் என்பது பாவத்தை குறிக்கிறது. தண்ணீருக்குள்ள இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்தது போல நீ எல்லாவற்றையும் கடந்து செல்ல வருவாய். மாறாவள நல்ல அனுபவம் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. மரியாள் வந்து சொல்றாங்க, அவரை பார்த்து ஸ்திரியே என் வேலை இன்னும் வரல. மனுஷனை பிரியப்படுத்தல பாருங்க. இயேசு கிறிஸ்து பேசாமல் வெயிட் பண்ணுறாரு. இப்போ நிச்சயமாக பரலோகத்தில் தேவன் காட்டியிருக்கணும், ஒரு 6 கற்சால தண்ணி ஊற்றுறது மாதிரி காட்டியிருக்கணும். அப்போ புரிஞ்சுக்கிட்டார். அதே போல் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு தரிசனம் இருக்கணுங்க. அப்போ சொன்னாங்க, பவுல் 2வது சுவிசேஷ பிரயாணத்தில் துரோவா பட்டணத்தில் தங்கி இருக்கையில் ராத்திரி வேளையிலே ஒரு மக்கத்தோடைய நாட்டுக்காரன் வந்து எங்கள் நாட்டுக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்றான். அடுத்த நாள் காலையில் கூட இருக்கிற யார், ஷீலா, திமத்தியு, லூக்கா, 3 பேரோட கலந்து பேசி அவங்க 3 பேரும் போகிறாங்க பாருங்க. 4 பேரும் ரொம்ப நல்ல ஒரு இது. அதுபோல் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் தரிசனம் பெற்றவனாக இருக்க வேண்டும். அடுத்தது யாத்திராங்க 17வது அதிகாரத்தில் ரெவித்தீம் வந்துட்டாங்க. ரெவித்தீம் வர்றாங்க, அங்கே ஏற்கனவே அமிலைக்கு குடியிருக்கிறாங்க. இந்த அமிலைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட சண்டை போட வர்றாங்க. உடனே என்ன சொன்னார், யோசுவா ஒரு வாலிபன் இங்கே தான் முதல்ல வரான், யோசுவா அங்கே தான் வர்றான் பாருங்க. ஏற்றுலேருந்து சின்ன பையனாக வந்துட்டு இப்போ வாலிப வயசு, யோசுவா நீ கீழே நின்று யுத்தத்தை நிறுத்து, நான் யாத்திராகம 17:9 தேவன் கொடுத்த கோலை நான் பிடிச்சி மேலே உயர்த்தி நான் போய் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார், போனார். ஆனால் 7:17 கை அசந்து போச்சு, சோர்ந்து போச்சு. கர்த்தர் போய் நீ மேலே நின்று ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, இவராகவே நான் என்று சொன்னான். ஆனால் அவங்ககிட்ட ட்ரைனிங் ஆனால் யோசுவா இருக்கான் பாருங்க. யோசுவா 8:18 ஆயுப்பட்டினத்துக்கு நேராக யுத்தம் பண்ணுகிற வேலையில் கர்த்தர் சொன்னார், யோசுவாவே ஆயுப்பட்டினத்துக்கு நேராக உன் கையில் இருக்க ஈட்டியை நீட்டணும். அவன் சாயந்தரம் வரலையும் கையை கீழே போடல பாருங்க. கர்த்தர்கள் பிரியமான ஊழியக்காரர்களே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் சொல்லி செய்கிறீங்களா? சொல்லி செஞ்சால் சோர்வு வராது. சொல்லாமல் நீங்களாக சுயமாக செஞ்சீங்கன்னு வச்சுங்க, ஒரு தரிசனம் இல்லாமல் செஞ்சீங்கன்னு வைங்க, கை என்ன வரைக்கும் வலிக்கும். அப்புறம் 2 மனுஷன் உதவி தேடும், போய் மனுஷங்கிட்ட போய் உதவிட்டு போய் நிற்கணும் பாருங்க. ஆனால் மோசே ஒரு நல்ல காரியம், கீழே வந்தோடனே ஒரு பலிபீடம் கட்டுறாரு பாருங்க. இந்த பலிபீடம் என்பது சிலுவையை குறிக்கிறது. பலிபீடம் கட்டுதல் என்பது சிலுவையில் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல். அங்கு ஜெயம் வேணும். யெகோவா நிசி என்று அவன் பெயர் எடுக்கிறான் பாருங்க. யெகோவா நிசி, இது செஞ்சு முடிச்சது யார் தெரியுமா? கொலோசியர் 2:13-14 சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி செல்லி சிறந்தார். அவரு தாங்க அந்த சிலுவையில் சாத்தான காலுக்கில் நசுக்கினார். ரோமர் 16:20 இன்னைக்கு அவரு நம்ம காணலை மிதிக்க விரும்புகிறாராம்.
எப்படின்னாக்க ரோமர் 16:19 நீங்கள் அவருக்கு கீழ்பட்டாதான் அவர் அதனை உங்கள் காலில் போட்டு மிதிப்பார். ஒரு சின்ன ஒரு காரியம், வீட்டில் பூனை குட்டி போட்டுச்சுன்னா கொஞ்சம் பாருங்கள், அது எலியை அடித்து அதை கொண்டாந்து முழுசாக அடிச்சிடாது, குத்தியாக கொண்டாந்து குட்டிகளுக்கு போட்டு குட்டி அதை கொல்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை 99% அவனை நசிக்கிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க வேண்டும். 1 Corinthians 15:57 ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். Romans 8:37 நம்ம அன்பு கூறுகிறவரால் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு ஜெய ஜீவியை நம்ம ஜீவிக்கணுங்க. அதாங்க யோகாவா நிசி. இஸ்ரேலின் ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்ம இடத்துல காணப்படணும். ஊழியக்காரங்க தலைகுனிஞ்சு போகக்கூடாது. அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய ஜபம், அவருடைய பரிசுத்தம் எல்லாம் அந்த இஸ்ரேலின் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களிடத்துல காணப்பட வேண்டும். அடுத்ததாக யாத்திராக 18:2 இப்போ தான் திருப்பி அனுப்புறாங்க, அந்த குடும்பம் வருது. வந்த உடனே அவர் வெயிட் பண்ணுறாரு. மோசே காலையில் போய் நியாயம் விசாரிக்க போயிட்டார், சாயந்தரம் வரலையும் வரல. அப்போ கேட்டார், என்ன மருமவனே இப்படி அப்படின்னார். அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார் யாத்திராக 18:16 மாமா மாமா எல்லாம் என்கிட்ட விசாரிக்கிறது, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறது உங்கள் பிரச்சனை என்கிட்ட சொல்கிறாங்க, நான் பைபிளில் இருக்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்றைக்கி போகிற ஊழியக்காரங்கள்கிட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்க தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆர் அதர்வைஸ் ஒரு இளைய விசுவாசி, ஒரு முதிர்ச்சி நிறந்த ஒரு மூத்த ஒரு விசுவாசிக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கும் பொழுது, ஏம்மா வேதம் இப்படி சொல்லுது, வேதத்துக்கு மாறிச்சு, நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய், வேதம் இப்படி சொல்லுது நீ வாங்காத, உபவாசரு, முட்டி போட்டு ஜபம் பண்ணு, நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அவர் மேலாக கிரியை செய்ய வல்லவர், நீ ஜபம் பண்ணுவதற்கு முன்னமே இது என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார், அன்பிலே தவிர வேறு ஒன்றிலையும் கடன் படாதீங்க, கடன் வாங்காதீங்க, இது வேதத்துக்கு விரோதமானது. இன்னைக்கு எல்லாம் ஒரு மீட்டிங்கில் ஒரு ப்ரேயர் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா 100 to 90 கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை. சிலர் கடன் வாங்கி அதில் தசமாக பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு 10,000 கிடச்சா நான் உனக்கு அதில் 1,000 ரூபா தசமாக பார்க்க தரேன். நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. நம்ம வாழ்கிறது இருக்கிறது ஒரே வாழ்க்கை. மல்யுத்தம் பண்ணுறமே சட்டப்படி பண்ணணும். எப்படி ட்ராக்கு மாறாமல் ஓடணும். இந்த ஓட்டப்பதத்தில் ஓரம் வேறு ட்ராக்கு போயிட்டா என்ன ஆகிடும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாக நிதானமாக அவன் ஓடணும். அப்போ 18:16 ஆண்டவரே நாங்களும் எங்களிடத்தில் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரமாணங்களை தெரிவிக்கணும், கட்டளைகளை தெரிவிக்கணும் ஐயா, தாங்களாக யூகித்து ஒன்றும் சொல்லக்கூடாது, நீ இதை செய், அதை செய், அதெல்லாம் சொல், வேத பிரமாணம் என்ன சொல், பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதையே நீங்கள் சொல்லுங்கள். அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது யாத்திரா 19:19 அவனுக்கு ஒரு நல்ல குணம். காலையில் பூரா தேவ யாத்திரா 19:7 காலையில் பூரா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மலைக்கு கீழே வந்து ஜனங்கள்கிட்ட சொல்கிறான். சாயந்தரத்தில் பாருங்கள் யாத்திரா 19:8 இந்த ஜனங்கள் சொல்கிறத கர்த்தர் இடத்துல தெரிவிக்கிறார் பாருங்கள். அப்போ சொல்லலாம் எப்போ 2 Corinthians 5:18-19 கூட அவர் சொல்ல 20 நாங்கள் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம், வி ஆர் அன் அம்பாசிடர் ஃபார் ஆல் திஸ் கிறிஸ்டியன் பீப்புளுக்காக. அவன் அருமையாக ஸ்தானாதிபதி பாருங்க, அவன் மீடியேட்டராக இருக்கான் பாருங்க. வலது பார்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 1 Timothy 2:5 தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியே சரி, இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே ஒழுது அவன் நல்லா செய்கிறான் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நல்ல அனுபவத்தில் ஆவிக்குரிய முதிர்ச்சி பற்ற விசுவாசிகளும் காலபூரா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஏசை 50:4 மிக அருமையாக சொல்லுகிறது, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கல்விமானின் நாவை எனக்கு தந்தரலார். அந்த நாளில் யாராருக்கு என்னென்ன ஆலோசனை சொல்லணும், எப்போ காலையில் காத்திருந்தா தான் அந்த பகலில் வருகிற விசுவாசிகளுக்கோ புறஜாதியர்களுக்கோ என்ன பிரச்சனையோ என்ன ஆலோசனை நம்ம சொல்ல முடியும், இல்லாட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆகிய மோசிட்டு வந்து அடுத்ததாக கற்றுக்கொள்கிற ஒரு பாயிண்ட்டு, அன்னதினமும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கணுங்க. அடுத்தபடியாக யாத்திராகம் 24:12 அவர் சிங்குளூரில் சொல்கிறார், ஒருமையில் மோசே நீ மேலே வானார். உடனே அவர் பாருங்கள் கீழே வந்து ஆரோன் கிட்டே, ஆனால் ஆண்டவர் கூப்பிட்றார், நான் மேலே போகிறேன்னு சொன்னார். உடனே பாருங்கள் அங்கே உட்காந்துருக்கான் யோசுவா, அவன் ஆரோனை தெரிஞ்சுக்கல, மோசையோட தெரிஞ்சுக்கிட்டு மோசையோட கூட போகிறான் பாருங்கள். மோசையும் டே என்ன தானே கூப்பிட்டா நீ வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை. இன்றைக்கி இருக்க மூத்த ஊழியக்காரங்க சின்ன ஊழியக்காரங்களை சேர்த்துக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு முன்மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த பாருங்கள் அந்த மீன் பிடிக்கிறவங்க மொத்தம் 12 சீஷர்கள் 4 பேர் மீன் பிடிக்கிறவன், அதில் பாருங்கள் பேதுரு யோவான் யாக்கோபு எங்கே போனாலும் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் ஜோமன் கூட அவன் தூங்கிட்டு இருக்கான், ஆனால் நான் அவர் கண்டிச்சிக்கல பாருங்கள், ஒரே ஒரு இடத்துல தான் கண்டிக்க, விசுவாச குறைவு தாங்க கண்டிக்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் இல விசுவாசிக்கலை, புதுசாக இருக்கிறவங்க படிப்பை அவனை கூட்டு அவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி பார்த்தீங்களா. Daniel 2:17 தானியல் கூட பாருங்கள், அவன் நண்பர்களை கூட்டிகிட்டு போய் ஜெபிக்கிறான் பாருங்கள். இப்போ மோசே ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி பார்த்தீங்களா. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோசே அவனை கூட்டிகிட்டு தான் போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது அங்கே போய் சொல்லும்போது நாங்கள் அப்படின்னு சொல்லுவான். 12 சிங்குளரில் இருக்கும், 13 யோசுவா எழுந்து போவான் இருக்கான், 14 நாங்கள்னு புளூரல் எழுதியிருக்கார் பாருங்கள்.
பாருங்க, வேதத்தை படிக்கும்போது ஒருமை, பன்மை, கடந்த காலம், நிகழ்காலம், வேதத்தில் எவ்வளவு ரகசியம் இருக்கிறது. இது இப்போ மேலே போயிட்டாங்க, மேலே போன உடனே இவனை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டார். யார? யோசுவா. இவர் தான் அங்கே இருக்கார். ஏன் தெரியுமா? யாத்திராகம் 32:7 கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து கீழே போ அப்படிங்கிறான். அப்போ தேவ சமூகத்தில் யார்? மோசே தான். அங்கே மோசே 6 காத்திருக்காங்க. 7 தாங்க கர்த்தர் வந்தார். சவுல் 1 Samuel 13:8 அவன் 7 தான் காத்திருந்தான். சாமுவேல் சொன்னார், வெயிட் ஃபார் 7 நான் வர்றேன், பலி செலுத்துறேன், தென் யூ ஸ்டார்ட் த வார். அப்புறம் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணினார். அவனால் 7 மேலே காத்திருக்க முடியல. ஆனால் மோசே 6 காத்திருந்தான். 7 கர்த்தருடைய மகிமையில் போட்டுச்சு. அப்படி எத்தனை நாள் ஆயிடுச்சு தெரியுமா? 40 ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ 40 உபவாசம் பண்ணணும்னு போவலிங்க. அவன் போய் தேவ சமூகத்தில் காத்திருந்தான், வர சொன்னார். அது அப்படியே பறிச்சுங்க. தேவ சமூக மோசைக்கு ஒரு இன்பமாக இருந்துச்சு. பாருங்க, 6 காத்திருக்கிறான். பாருங்க, மோசைக்கு ஒரு காத்திருக்கிற அனுபவம். கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரர்களே, நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்காக காத்திருக்கீங்களா? காத்திருத்து அந்த காரியம் செஞ்சால் எவ்வளோ அருமையாக இருக்கும். அநேக வாலிப பிள்ளைங்க, இளம் பிள்ளைங்க திருமண காரியத்தில் அவங்க காத்திருக்கிறது இல்லையே, தாங்களாக தெரிந்து கொள்கிறார்களே. தேவ சமூகத்தில் அவன் காத்திருக்கிறான். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு காத்திருக்கிற அனுபவம். இதை தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார். அப்போ சில 1 எல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, காத்திருங்கப்பானார். ஜபத்தில் வேண்டியதில் அவங்க காத்திருந்தாங்க. அப்போ தான் உன்னதத்தின் பலன் Luke 24:49 அங்கே பொழியப்பட்டது. அதனால தான் அப்போ சில 1:8 அவங்களால் சாட்சியாக இருக்க முடிஞ்சது. அப்போ காத்திருக்கிற அனுபவத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்தபடியாக யாத்திராகம் 25:8 கர்த்தர் சொன்னார், மோசே நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில், ஆனால் புதிய ஏற்பாட்டில் உங்கள் இருதயத்து மத்தியில் வாசம் பண்ணுகிறார், விரும்புகிறார். 2 Corinthians 16:16 சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. 12 4 திசையில் 3 கோத்திரங்க, 12 நடுப்புற ஆசாரிப்பு கூடாத வைக்க சொன்னார். அவருடைய ஆவிக்குரிய தன்னா இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு. நீதிமொழி 23:26, மகனே மகளே நான் ஓர் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஓ இருதயத்தை எனக்கு தருவாயா? வேற எதையும் கேட்கல, வெள்ளியோ பொண்ணோ அதோ இதோ கேட்கல, எல்லாத்தையும் கொடுத்துடலாம். வெள்ளியும் என்னுடைய, பொண்ணும் என்னுடையதுனாரு, ஆனால் இருதயத்தை கொடுக்க முடியல. பாருங்க, அனுதினமும் தேவ சமூகத்தில் இருதயத்தை நீங்கள் அர்ப்பணித்தால் ஒழிய உங்களால் அதை என்ன பண்ண முடியாது, அதை காத்துக்கொள்ள முடியாது. அப்போ அடுத்தபடியாக 25:9 சொல்கிறாரு, மோசே மலை மேலே கூட்டிகிட்டு போய் பரலோகத்தில் மாதிரி காட்டுறார். மோசே நான் காட்டின மாதிரி போல செய்யினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கூட 2 மாதிரியாக வச்சிட்டார். 1 Yohan 13:15 சீஷருடைய கால்களை கழுவி கேட்டா, யாருப்பானாரு? ஆண்டவரும் போதகரும். ஆண்டவரும் போதகரும் நானே உங்கள் கால்களை கழுவுனா நீங்களும் உங்களுக்கு ஒரு தாழ்மை வேணும்பா, ஒரு பணிவிடையின் ஆவி வேணும், தாழ்மைக்கு மாதிரியாக வச்சிட்டார். இது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லு, 1 Peter 2:21 பாடுகளுக்கு ஒரு மாதிரியாக வச்சுட்டார். பாடுபடும் போது பயமுறுத்தல, டே நான் வெள்ள சிங்காசன்ற உட்கா நீ வருவீங்க உங்களை பேசிக்கிறேன்னு பயமுறுத்தலை. பாருங்க, நான் ஒப்பு கொடுக்குறாரு. பாருங்க, பாடுகளுக்கு ஒரு மாதிரி. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 Corinthians 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறத போல நீங்கள் என்ன பின்பற்றுங்க, சேலஞ்ச் பண்ணுறா. பாருங்க, அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு அந்த பெருமை வராத படிக்க பிலிப்பியர் 3:17 அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் என்ன பின்பற்றுக்கிறத போல உங்களை பின்பற்றுக்கிறாங்க. பாருங்க, அவங்கள நோக்குங்க. இதைதான் எபிரேயர் 13:7 எபிரேயர் ஆக்கி எழுதுனா, உங்களுக்கு முன்னால நடத்தினவங்களுடைய முடிவை கண்டு அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு நடத்தின நல்ல மூத்த ஊழியக்காரங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. அவர்களை படங்களை வச்சு அப்படி அல்ல, அவருடைய விசுவாசத்தை பின்பற்றணும். அந்தோனியார் அல்ல, அந்தோனியார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அந்த விசுவாசத்தை நம்ம கட்டப்படிக்க வேண்டும். அதுல இருந்து நல்ல கர்த்தர் நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். இப்போ மலையிலேருந்து 40 ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் சொன்னார், மோசே ஜனங்க ஏறி போப்பா, கீழே இறங்கி போ. 32:7 உன் ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே வந்த உடனே இவன் ஜெபம் பண்ணுறான். 11:32 ஆண்டவரே உம்முடைய ஜனம். பாருங்க, அவர் சொன்னார் ஓன் ஜனன்னாரு. இவனுக்கு பெருமை அவ்வளோ. பாருங்க, இன்னைக்கு நமக்கு 1000 ஆத்மா இருக்கு, 500 இருக்குன்னு பெருமை இல்லை. ஆத்மா யாருடையது? கர்த்தருடையது. அது மாத்திரம் இல்லை, அவன் அடுத்தபடியாக அவன் சொல்கிறான், அதே பார்த்தீங்கன்னா யாத்திரா 32:22 இவர் போய் ஆரோனை கேட்பார், ஏன்பா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு. அவன் சொல்ல, நான் இல்லைங்க, இந்த ஜனம் பொல்லாத ஜனம், நீ மோசேயா ஆரோனாவாக இருக்கிறாயா? மோசே அது கர்த்தருடைய ஜனம், ஆண்டவர் உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம். என்ன பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் ஒரு மோசையை போலயே மாறக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரே அவர் சொன்னார், மோசே நீ வாப்பா உன்னை பெரிய ஜாதி ஆகிறவங்க எல்லாம் அழிச்சிட போகிறேன் அப்படின்னாரு.
அப்போ மோசே என்னது மோசே சொன்னா, ஆண்டவரே எகிப்தியர்து கேட்டாங்கன்னா இப்படி தீங்கு செய்யறதுக்காகவே கர்த்தர் கொண்டாந்தார்னு சொல்லுவாங்களே, உங்கள் நாம தூஷிக்கப்படக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமான ஊழியக்கார சகோதர சகோதரிகளே, உங்கள் என்ன மூலியமா தேவனாம தூஷிக்கப்படுகிறதா அல்லது மகிமைப்படுகிறதா? இல்லை அவனை போல திறப்பின் வாசலில் அவன் சொல்லுகிறான் யாத்திரா 32:32, என் பேரை கிறுக்கி போட ஆண்டவரே எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். ஒருவேளை ஆவணம் கேட்டிருந்தா நான் வந்துடுற ஆண்டவர், ஜனங்கள்லாம் அடி பாதாளத்துக்கு அனுப்பும் அப்படின்ட்டு இருப்போம். ஒரு தலைமை தத்துவம், ஒரு மோசேக்கு ஒரு மேய்ப்பணின் ஆவி இருந்துக்கு பாருங்க. யான் பேரை கிரிக்க போன எல்லாம் போன ஆண்டவர், அவனுடைய எண்ணத்தை பாருங்க. உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம் சொல்றான் பாருங்க. ஆண்டவரே மன்னியும் அவன் பரிந்து பேசுகிறான் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, யாத்திராங்க 32:26 இப்போ ஒரு கேள்வி கேட்பான், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யாருன்னு கேட்பான். ஆனால் என்னுடைய பட்சம்னு சொல்லுறேன். ஆனால் இதே 2 Kings 9:32 யெகு என்பவன் கேட்பான், என் பட்சத்தில் இருக்கிறவன் யாருமான். ஆனால் மோசே என் பட்சத்தில் இருக்குன்னு சொல்ல பாருங்க, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யாருன்னா. லேவி வந்தான், எல்லாம் உருவின பட்டத்தில் வந்தான். சொன்னால் சொந்த பந்தம் யாரையும் பார்க்கக்கூடாது, ஏவன் கண்ணுக்குட்டி யாரும் எல்லாத்தையும் காலி பண்ண, 3000 பேரை காலி பண்ணிட்டான். அதிலே பாருங்க 29 ஏற்கனவே ஆதியாகமம் 49:5-7 யாக்கோபு இட்ட சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறான் பாருங்க. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற விக்கிரகத்தின் ஆவிகளை அழித்து நீங்கள் ஊழியம் செய்கிற வேளையில் உங்களுடைய சாபம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாக மாற்றப்படும். அது மாத்திர யாத்திராங்க 32:33 தேவனாய கர்த்தர் சொல்லுவார், சரிப்பா நான் பாவத்தை மன்னிக்கிறேன், ஆனா எனக்கு விரோதமாக பாவம், ஓ மோசே ஓன் பேரை கிறுக்கி போட மாட்டேன், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிற பேரை கிறுக்கி போடுவேன். இந்த எனக்கு விரோதமாக என்ன தெரியுமா அர்த்தம், யோசேப்பு சொல்லுகிற ராதியாகமம் 39:9 போத்திபார் மனைவிட்ட, நான் தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி? இந்த சரீரத்தில் செய்கிற விபச்சாரம் தேவனுக்கு விரோதமானது. சங்கீதக்காரன் 51:4 அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே தேவரீர் ஒருவருக்கே நான் பாவம் செய்தேன். மனம் திரும்பின இளைய குமாரன் லூக்கா 15:18 அவன் சொல்லுகிறான், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் தப்பு செஞ்சேன். இப்போ தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை ஆதியாக 34 தீனாள் என்ற யாக்கோபுனுடைய மகள், யாக்கோபுக்கு லேயாளுக்கு பிறந்த ஒரே ஒரு பெண்ணு, சீகேமுக்கு போனபடினால தனியாக போனபடினால சீகேங்கிற ஒரு தீட்டுப்படுத்தினா பாருங்க, அது 34 வேசி ஆகிட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் பேரை வல்ல பாருங்க, ஓ வேசித்தனமோ விபச்சாரமோ சரீரத்துக்கு புறம், சரீரத்துக்கு விரோதமானது. 1 Corinthians 6:13 சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியது. ஆகையால் மோசே சொன்னதுக்கு பதில் சொல்றாரு, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. ஆனால் 34 சொன்னார், நான் விசாரிக்கிற நாளில் நான் என்ன பண்ணுவேன், விசாரிப்பேன். அதனால் நமக்கு பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, அதே நேரம் அடியும் உண்டு, தண்டனை உண்டு. தாவீது தப்பு செஞ்சால் பச்சை பாலை எடுத்துக்கிட்டான், ஆனால் அந்த குழந்தை தண்டிக்கு படிச்சு பாருங்க. ஆகிய அன்றைக்கி நிறைய பேர் நடிச்சுட்டு ரேஸ் ரத்தம் கழுவு மண்ணு எல்லாம் கழுவார், ஆனால் எல்லாம் விசாரிப்பார். எப்போ உனக்கு பலவீனமாக இருக்கும் பொழுது, ஓ வயசான காலத்தில் எல்லாம் கைவிட்ட, அப்போ தான் ஃபைலை ஓப்பன் பண்ணுவார். அதனால் ரிச்சிக்கப்பட்ட விசுவாசி நல்லா தெரிஞ்சுக்கணும், பாவம் உண்டா மன்னிப்பு உண்டு, அதே நேரத்தில் பூசியும் உண்டு, அதை மறந்துடக்கூடாது, அட்டி செமத்தியாக கொடுக்கும். அடுத்த யாத்திராவுக்கு 33 இப்போ கர்த்தர் சொன்னார், இதெல்லாம் வணங்கா கழுத்தில் ஜனங்க, நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களோட வரமாட்டேன். அங்கே பாருங்கள், ஒரே மலையர்களை எல்லாம் ஆபரணத்தெல்லாம் கலட்டி போட்டு போச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னார், நான் கூட வரமாட்டேன். ஆனால் அந்த யாத்திரை 33:11 ஒரு நல்ல ஒரு வசனங்க, மோசே கர்த்தரோடு பேசலை, கர்த்தர் தாங்க மோசையோட பேசினார். அப்போ 33:11 ஏ பகுதியை பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசையோட ஐக்கியமாக இருக்கார், பி பகுதியில் யோசுவா தேவனோட ஐக்கியமாக இருக்கிறான். ஒரு மூத்த ஊழியக்காரன் நல்ல ஜபத்தில் தேவனோடு கூட தேவ சமூகம் அவனுக்கு இல்லாத பட்சத்தில் அவனுக்கு இருக்கிற ஊழியக்காரன் சரியாக இருக்க மாட்டான். அவன் ஒரு ஊழிய பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் குறை சொல்கிறாருன்னா, பெரிய மிஸ்டேக் இஸ் நாட் த யங் ஒன், இஸ் எ எல்டர் ஒன், மூத்தவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ மோசே பாருங்கள் எந்த அளவுக்கு அவன் ஜபத்தில் இருந்திருப்பான், கர்த்தர் அவனோடு பேசினாருன்னா இந்த யோசுவாங்க எவ்வளோ கவரப்பட்டான். இன்றைக்கி ஒரு மூத்த விசுவாசி இளைய விசுவாசிக்கு எப்படி இருக்கணும், வீட்டில் போய் தேடி பார்த்தா என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், அவங்க ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லணும், ஏ டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஒரு மூத்த ஊழியக்காரன் எப்படி பாருங்க, மோசே எப்படிலாம் இருக்கிறான் பாருங்கள். ஏன் நீங்கள் ஒரு மோசையாக இருக்கக்கூடாது, ஏன் இந்த நாட்களை மோசையாக தேடுகிறாரே. ஒரு யோசுவா யார், ஆசிரிப்பு வாலிபன் நாட்களில் நல்ல ஒரு பணிவிடையின் ஆவிங்க. அது மாத்திரம் இல்லை, ஆசிரிப்பு கூட அதை விட்டு பிரியாத இருந்தான் பாருங்களேன். இதே அப்போஸ்தலர் 10 கொரோனோலி இருந்தான், 2 அப்போஸ்தலர் 10:2 எப்பொழுது தேவ நோக்கி ஜெபம் பண்ணிக்கினே இருக்கான். அவன் புறச்சாதி இன்னும் கூட அபிஷேக பேரில், ஞானசானம் பேரில், பட் இன்னோசை பற்றி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ரேயர், எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுக்கிறானா இருக்கான் பாருங்க. ஏன் நம்மகிட்ட ஒரு ஜப ஆவி இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக நம்மளால் நான் வரமாட்டேன்பா, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி தூதனை அனுப்புறேன்னாரு.
அருமையாக மோசே சொன்னார், ஆண்டவரே உடைய சமூகம் எங்களோட வரலனா நாங்கள் இங்கே செத்துறணும். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒரு விசுவாசி ஊழியத்துக்கு போகும்போது, கிராம ஊழியத்துக்கு போது, அப்பா நீங்கள் வர்றீங்களா, உங்கள் சமூகம் முன்னால் போகுதான்னு கூப்பிட்றோமா? தேவ சமூகம் நம்மளோட கூட இருந்தா எப்படி இருக்கும்? இதைத்தான் நியாயாதிபதிகள் 6 13 வசனத்தில் கிதியோன் சொன்னான். 12 வசனத்தில் கர்த்தருடைய தூதனாகிய இயேசு கிறிஸ்துவர் கர்த்தர் உங்களோடு கூட உன்னோடு கூட இருக்கார். 13 வசனத்தில் சொன்னான், கர்த்தர் எங்களோட இருந்தா யாங்க இப்படி நடக்குதுன்னு அவன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நம்மளோட இருந்தா எல்லாம் கரெக்டாக நடக்கும். கர்த்தர் தேவ சமூகம் நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. யோசுவா 7:1 ஒரு ஆகாம் தான் தப்பு செஞ்சான். ஆனால் 7:11 இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அந்த பாவம் பாருங்கள், எல்லாருக்கும் வந்துருச்சு பாருங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்போ யாத்ராகம கர்த்தர் சொன்னார், சரிப்பா இனிமேல் உன்னை விட முடியாது, என் சமூகம் உனக்கு முன்னால் சொல்லு அப்படின்ட்டு. உடனே யாத்ரா 33:18 அவன் கேட்குறான், ஆண்டவரே உடைய மகிமை எனக்கு காண்பித்தரலோ. அவன் வாஞ்சியை பாருங்க, சங்கீதக்காரன் கேட்டான் 27:4 உடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ண வேண்டும்னு சொன்னான். ஆனால் யோவான் 1 அவர் கிருபையும் சத்தியமும் புரிந்தனவராய் நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார், மகிமையின் மேல் மகிமை அடைந்து. இதை தான் குலோசிய நிருபர்களும் அப்போ சொன்னா பவுலு சொன்னா 1:27 உங்களுக்குள் கிறிஸ்து வானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்று சொன்னா பாருங்க. இப்போ மோசையினுடைய வாஞ்ச பாருங்க, உடைய மகிமையே காண்பது. உடனே சொன்னார் யாத்திரா 34:2 எப்பா நீ விடிய காலமுற ஆயத்தமாகி காத்திரு. வெறுமனை காத்திருக்க சொல்லல, யூ ஷுட் ப்ரிப்பேர், ஆயத்தமாக அந்த சமூகத்தில் காத்திரு, கண்மலை சந்தில் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்தாரு. அப்போ அவருடைய நாமத்தை சொன்னார். இவன் கேட்டது மகிமையை கேட்டான், அவரோ நாமத்தை சொன்னார். அது நல்ல ஒரு 7 நல்ல அருமையான ஒரு வசனம், ஆ பாவங்களை மன்னிக்கிறவர். அதே நேரம் பின்னாடி போட்டிருக்கான், 1000 மன்னிக்கிறவர், ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல். ஏபி 2 இருக்கு, ஒரு அதில் ப்ளஸ்ஸு மைனஸ், முதல்ல மன்னிக்கிறேங்கிறாரு, ரெண்டாவது மன்னிக்க மாட்டேங்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அப்போ அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கலையோ அப்போ அவர் உங்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டார். இதை தான் மற்ற 6:14:5 சொல்லுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அதுதாங்க அவருடைய மகிமை. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிகளை இருக்கிறது என்ன, ஒருவருடைய பாவங்களை மன்னிக்க முடியல பாருங்க. அவர் நீ மன்னிச்சா நான் மன்னிப்பேனர், அது இருந்து கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒருவேளை மன்னிச்சா கூட மறக்க முடியல பாருங்க. யோசேப்பு மன்னித்து மறந்தான், அது 50 நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள் என்று அவன் சொல்லுகிறான் பாருங்க. அப்போ யாத்திரா 34 சொல்கிறார், 8 தர மட்டும் கொழுந்து பணிந்து கொள்கிறான் பாருங்க. ஒரு ஒரு தொழுது கொள்கிற ஆவி மோசைக்கிட்ட இருந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னார் 10 நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கணும். மலையில் இறங்கி கற்பலை எடுத்துகிட்டு வரான் பாருங்க. யாத்திரா 34:29 மிக அருமையாக இருக்குது. தேவன் கர்த்தர் மோசையோட பேசுனதுனால முகம் பிரகாசித்து தான், கர்த்தர் மோசையோட பேசுனதுனால முகம் பிரகாசிக்கலைங்க. யாரு, தேவனாகிய கர்த்தர் மோசையோட பே. இப்போ நம்மளாம் ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணோன்னா என்ன ஆத்மான்னு சொல்லி வீட்டை விட்டு டக்குனு ரூமை விட்டு வெளியே வந்துடுறோம். ஆனால் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 காத்திருது, ஆண்டவரே இவ்வளவுலாம் ஜெபிச்சா ஆண்டவரே நீர் என்ன பேச பக்கம் அது கேட்குறோமா? திஸ் இஸ் நாட் 1-way டிராஃபிக், இட் ஷுட் பி 2-way டிராஃபிக். நம்ம ஜெபிச்சுட்டு ஒடியாந்துடுறோம். ஆனால் மோசை அப்படி இல்லை பாரு, யூ வாஸ் வெயிட்டிங் தேர். இவன் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் பேசுறாரு. நீங்க நல்லா வேதத்தை படிச்சு பாருங்க, கர்த்தர் மோசையை நோக்கின்னு தான் அதிகமா இருக்கும், மோசை கர்த்தர் நோக்கிங்கிறது கம்மியா இருக்கும். அப்ப தேவ சமூகத்துல மோசை போய் எல்லாத்தையும் பேசுறத விட ஆண்டவரே நீங்க என்ன பேசுறீங்கன்னு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவன் கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஆர்வமா இருந்தான் பாருங்க. கீழே 34:33-34 ஜனங்களுக்கு முன்னாடி முக்காடு போட்டுக்கிட்டான், ஆனா அங்க தேவ சமூகத்துல முக்காடு போடல பாருங்க. அப்ப யாத்ராகமம் 34:32-34 நல்ல ஒரு அதிகாரம். அடுத்ததாக யாத்ராகமம் 39 அதில் பாருங்க, ஆசிரியப்பு கூட அதை செய்கிறான். அதில் கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பி 9 வருகிறது. யாத்ரா 39 9 வருகிறது பாருங்க. அதே யாத்ரா 40 8 வருகிறது. கர்த்தர் கற்பித்தபடியே செய்கிறான் பாருங்க. அங்கே காட்டின மாதிரியின்படியே செஞ்சான் பாருங்க. இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல மாதிரி. இவரே 12:1 லுக்கிங் அண்ட் ஜீசஸ், ஏசுவை நோக்கி அவன் அவனுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம், விட்டு விடாத பாவம், அறிக்கையிடாம ஒழிச்சு வச்சிருக்கிற பாவங்களை மிக அருமையா அப்போ சொன்ன எப்போ ஒழிச்சு சொல்லுகிறார். 1 Cor 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இது ஒடுக்காத பட்சத்தில் அது கீழ்படியாது பாருங்க. நல்ல எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்து அந்த மாதிரி பிளானை பெற்றுக்கொண்டு செய்யறான் பாருங்க. ஆசரிப்பு கூடாரம் தெய்வீக கூடாரமே, தேவன் தங்குகிற கிறிஸ்து ஒரு கூடாரமாக இருந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்து மாதிரியை வச்சு ஒவ்வொரு விசுவாசிகளையும் பூரணப்படுத்தி
ஒரு ஆச்சரிப்பு கூடாதமா என்ன பண்ணணும் அவங்க இவங்க ஆயத்தம் பண்ணணும். அதுக்கு தான் மாதிரி கற்பித்தபடியே வேத வசனத்தின்படியே பிரமாணத்தை தெரிவிக்கணும், கட்டளைகளை தெரிவிக்கணும். அப்போ மோசே யாத்திராகும் 40 அதிகாரமும் எவ்வளோ அருமையாக இப்பெல்லாம் ஆச்சரிப்பு கூடாரம் செஞ்சாச்சு. தேவ மகிமை இறங்கி விட்டது. இப்போ சீனாய் மலையிலே சுமார் 10 மாதத்திலிருந்து 1 வருஷம் காலம் தங்கியிருக்கிறாங்க. இங்கே தான் லேவியராகமெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்போ மறுபடியும் அதுக்கப்புறம் புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது முதல் இடத்துல கிப்ரோத் அத்தாவா என்ற இந்த இடத்துல போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே தங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே யாத்திராம் 16 அதிகாரத்தில் காடகரியை கேட்டாங்க. இப்போ மறுபடியும் 2வது விஷயம் எங்களுக்கு கறி வேணும் அப்படின்னு. இப்போ புறப்பட்டது எத்தனை பேர், 6 லட்சம் புருஷர். இப்போ மோசேக்கு சோறு வந்துருச்சு. ஆண்டவரே இவங்க எல்லாம் என்ன 11-5 எகிப்தில் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் அதையும் இதையும் நினச்சிட்டு இருக்காங்களே, இப்போ கறி கேட்குறாங்களே, நான் எங்கே போவேன், என்னை கொன்று போடுன். 1 ராஜாக்கள் 19:4 எலியா சொன்னார், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் இல்லை, 18 அதிகாரத்தில் அக்னியை இறக்கணும். இப்போ அவனுக்கு சோறு வந்துருச்சு. யாத்திராவன் 14 செங்கடலை பிறந்த மோசேக்கு சோறு வந்துருச்சு. கர்த்தர்கள் பிரியமான ஊழியக்காரனே, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறும் பொழுது ஒரு சோர்வு வருமாப்பா, சோர்வு வருமான தேவ சமூகத்தில் பலப்படுத்திக்கொள். கர்த்தர் பார்த்தா நீ கவலைப்படாத, நீ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எத்தனை மூப்பர் இருக்கானாங்க, 70 மூப்பர் எல்லாத்தையும் வந்து சுற்றி நிற்க சொன்னார் பாருங்கள். எல்லாம் என்ன பண்ணாங்க, சுற்றி வந்து நின்னாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அதில் 2 பேர் வரல பாருங்கள், 2 பேர் வரல. இப்போ 68 பேர் கர்த்தருடைய ஆவியை பகிர்ந்து வைக்கிறார் பாருங்கள். ஆனால் மோசே போய் கையை வைக்க சொல்லலை, பகிர்ந்து வச்சுட்டாரு. இப்போ எல்லாம் தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க. இப்போ நேரம் அங்கே 2 பேர் தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க. யார் ஓடி வர்றா, யோசுவா ஓடி வரான். என்ன அவன் 11:28 ஆண்டவனே உன் பேச்சு கீழ்ப்படியாமல் 2 பேர் அங்கே இருந்து அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், அவனை தடை பண்ணும் அப்படின்னு. 29வது வசனத்தில் எனக்காக பக்தி வைராகி ஏம்பா காட்டுற, கர்த்தருக்கு காட்டுப்பா. அந்த 2 பேர் இல்லைப்பா, இந்த பாளையத்தில் உள்ள எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேசணும். இன்னைக்கு இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் அவருக்கு இருக்கிறவரும் எல்லா விசுவாசிகள்கிட்ட கிரியை செய்யணும்னு நினைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். இவன் சொன்னால் என்னைய போல தான் சொன்னான். ஆனால் யோவான் 14:12 இயேசு கிறிஸ்துவர் என்னை விட பெரிய காரியங்களை. அல்லேலூயா. ஒரு தாழ்த்துக்கிறவன் எப்பொழுதுமே மற்றவன் மேலே வரதை பார்த்து இவன் தன்னை தாழ்த்து அதெல்லாம் சந்தோஷப்படுவான். அவன் பாருங்க, அவனுடைய வாஞ்சியெல்லாம் பாருங்க. ஆண்டவர் என் பேரை கிறுக்கி போடுவான், இவங்கெல்லாம் போகணும் ஆண்டவர். ஆண்டவர் என்னை விட என்னை போல அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம். அவன் பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய வாஞ்சியை பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னைய விட என்னை விசுவாசிக்கிற எனக்கு மேலே பெரிதான காரியங்களை அவருடைய வாஞ்சை பாருங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு ராஜாவுக்கிட்ட ஒரு ஓவியம் போட்டுக்கிறவர் தான், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பையன் தான். ஒரு நாள் அந்த அப்பாருக்கு உடம்பு சரியில்லை, பெயிண்ட் இருக்குது, அவர் ஓவியம் இருக்குது, உடனே பையன் அண்ணி போப்பா. ஒரு நான் அவன் போன உடனே என்ன பண்ணா, படம் போட்டான். போட்டு கொண்டு போய் ராஜாவிட்ட காட்டினோன்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டினார். தந்தையை போன நல்லா போட்டிருக்காப்பா அப்படின்னார். அவன் தூக்கிக்கிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடுறான். அப்பா கிட்ட போய் சொல்கிறான், அப்பா என்னை போட சொன்னார், ஒரு படம் போட்டேன், அப்பாரை போட நல்லா போட்டிருக்கேப்பா, நீ பாராட்டினார். ஒன்றுமே சொல்லலை அப்பா, நேராக கிச்சன் டிபார்ட்மெண்ட் போயிட்டான். அம்மா இப்படி ராஜா சொன்னார், ராஜாவே என்னை பாராட்டினாரு, எங்கள் அப்பா என்னை பாராட்டல, உடனே ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. ஏங்க இந்த மாதிரி சொல்கிறான் பையன், நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இப்போ தகப்பனார் சொன்னாரா, என்னை போல தானே அவன் படம் போட்டான், என்னைக்கு ராஜா என்னை விட டே உங்கள் அப்பாரை விட நல்லா போட்டிருக்குன்னு சொல்கிறேன் இன்னைக்கு நான் பாராட்டுறேன். அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் மாத்திரம் இல்ல, நல்ல ஒரு ஜப ஜீவியம், பரிசுத்தமான ஜீவியம், இஸ்ரேலில் ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டுமே. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து அவரை காட்டில் நம்ம பெரிதான காரியங்களை செய்யணும்னு வாஞ்சிக்கிறார் பாருங்கள். கர்த்தர்கள் பிரியமானவர், இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் இந்த விசுவாசிகள்லாம் இந்த ஊழியக்காரருக்கு மேலே இருக்கணும்னு இயேசுவை போல நினச்சாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு முதிர்ந்த விசுவாசி, இளைய விசுவாசி, கவர் நீ பேசாமல், நீ அங்கே போகாத, பராமரிக்குள்ள போகாத, நீ எடுக்க மாதிரி உனக்கு சத்தியம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நீ எடுமா, நான் இருக்கிறேன், உனக்கு சொல்லித்தரேன், இப்படி எடு, இப்படி எடு, இப்படி சொல்லிக் கொடு, நீ இந்த மாதிரி வெளியில் போகக்கூடாது, இப்படி நல்லா சொல்லிக் கொடுத்து பாருங்கள். சி வேதாகமம் கிறிஸ்துவங்கிறது ஒரு அனுபவம், எல்லாத்தையும் நம்ம மற்றவங்களே ஒருத்தர் கொண்டாந்து சேர்க்குறாரு, நல்லா புரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் சேர்க்குறாருன்னா பெருசிய பர்பஸ் நீட். நம்ம அவங்கள கொஞ்சம் மேலே தூக்கி விடுங்க, அவங்க நமக்கு மேலே வர நினச்சி பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை அதுக்கு மேலே தூக்கி விட்டுருவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த 11வது அதிகாரம் அங்கே எல்லாம் கேட்டாங்க, கர்த்தர் கொடுத்தாரு, வாயில் இருக்கும்போதே செத்து போட்டாங்க, இச்சித்ததை கொடுத்தாரு, ஆத்துமாவில் இழைப்பு. நம்ம ஏன் ஆத்துமாவில் சோர்வு, ஏன் ஆத்துமாவில் பலவீனம், நம்முடைய சுய இச்சைகளை திருப்தி ஆக்கி கொள்ளுகிறதுனால தான். அடுத்ததாக என்னாகும், 12வது அதிகாரம் முக்கியமான ஒரு அதிகாரம், அதில் பாருங்கள், இந்த மிரியம் இவ தான் யாத்திரை 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தவன். அதில் ஆரோன் இப்போ இந்த மோசேயை உயர்த்துறதுனால அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, பொறாமல் வந்துருச்சு பாருங்கள். பொறாமல் வந்த உடனே அவங்க 2 பேரும் விரோதமாக பேசுகிறாங்க. அது 12வது அதிகாரம் 2வது வசனம் மிக அருமையாக போட்டிருக்கு, கர்த்தர் அதை கேட்டார்,
முனிக்கிறது மூணு பேர், ஒரு சைடில் ஆரோனும் மிரியமும் இருக்காங்க, எதிர் சைடில் மோசே. இவங்கெல்லாம் என்ன உங்க கூட தான் பேசினாரா, எங்களோட பேசலையா அப்படின்லாம் பேசும்பொழுது மோசே ஒரு செவிடன் ஆயிட்டாங்க. ஏசாயா 42:19 என் தாசனை அல்லாமல் குருடன் யார், என் தாசனை அல்லாமல் செவிடன் யார். ஏசு கிறிஸ்து கூட அவரை நிந்தித்ததுக்கெல்லாம் காது செவிடனா போயிட்டார் பாருங்க. இப்போ மோசே தன்னை தூசிக்கிறவங்களை பார்த்து பேசாமல் இருந்துட்டான். அவனுக்கு ஒரு நல்ல அறிவு இருந்தது, கர்த்தர் அதை கேட்பா. உடனே 3 சொல்றாரு, பூமியில மோசைய போல சாந்த குணமுள்ள மனுஷன் ஒருத்தர் இல்லைன்ட்டார். அங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:24 ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. அதுல இவனுக்கு சம்பந்தமே கிடையாது, மோசேக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் கோபப்பட்டு அவனை கொண்டுட்டான். இங்க மோசே சம்மந்தப்பட்டிருக்கிறான், இவனை பத்தி தான் விரோதமா பேசுறாங்க. ஆனாலும் கர்த்தர் அதை கேட்டாருன்னு சாந்தமா இருந்துட்டான். சாந்த குணம் என்றால் உரிமைக்காக போராடாம இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, இவன் நினைச்சா சொல்லியிருக்கலாம், நான் யார் தெரியுமா, செங்கடலை பிளந்துவேன், நான் என்ன என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, கர்த்தர் நான் சேலஞ்சு பண்ணிட்டான், இப்போ உன்னை என்ன பண்ணிட்டேன் பார் அப்படின்னு பாரு. அவன் சபிக்கல, அவன் திட்டல பாருங்க, அமைதியாக இருந்துட்டான். சாந்த குணம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட 53:7 எல்லாம் திட்டுறாங்க பார், எளியா வரப்போகிறான் பார், ஓ என்னென்னமோ பேசுனாங்க, சாந்தமாக இருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சாந்த குணத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு வைங்க, அப்போ நம்மகிட்ட நன்மை பெற்றவங்களே நம்மளை என்ன பண்ணுவார், தூசி கூட வரும். சில நேரம் வரும்பொழுது நீங்கள் இந்த மோசையை நினைக்கணும், அந்த இயேசு கிறிஸ்துவை நினைக்கணும். காரி துப்புனாங்களே, அமைதியாக இருந்தாரு, நியாயம் தீர்க்கிறவருக்கு ஒப்பு கொடுத்தாரு, நம்மளுடைய உங்களுடைய என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட பண்ணினால் அவர் எல்லாம் இருந்தார். அந்த ஒரு அறிவு இருந்தால் தான் நம்மளும் பேசாமல் இருக்கும், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அங்கே பழைய கதை ஆகிடும். இப்போ மோசே சாந்த குணமுள்ளவன் சாட்சி கொடு, அது மாத்திரம் இல்லை இன்னொரு சாட்சி கொடு, என்ன 12:7 என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கூட நாளைக்கு தேவ சமூகத்தில் நிற்கும் போது மத்தேயு 25:21 என்ன சொல்லணும்னா, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொல்லத்தக்கதாக நம்மளுடைய ஜீவியத்தில் உண்மை. சி தெர் ஆர் 3 ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் தர். ஒன்று, ஒருவன் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற நல்ல ஜெப ஜீவியம் உண்மை எல்லாம் இருக்குது. ரெண்டாவது குடும்ப உறவு, சமுதாயத்தை ரெண்டாக பிரிக்கலாம். இந்த குடும்ப உறவில் கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். மூணாவது வேலை செய்கிற இடத்துல அங்கே லஞ்சம் வாங்காமல் இருக்கணும், மற்ற ஒருத்தர் கொடுத்தல எப்படி இருக்கணும், அங்கே நல்ல ஒரு அன்பாக இருக்கணும். இந்த மூணு ரிலேஷன்ஷிப் பாருங்கள், உண்மை இந்த மூணுலேயும் உண்மை இருக்கணும். அதே நேரம் தானியேல் 6:4 தானியேலோ என்றால் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினாலே அவனில் ஒரு குற்றமும் காணப்படலை. பாருங்கள், உண்மை என்பது குற்றமற்ற ஜீவியம். யோசேப்பு கூட தங்க சகோதரன் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் 12 ஒருத்தர் எங்கள் அப்பா கிட்டே இருக்காரு, ஒருத்தன் காணாமல் போயிட்டான்னு யோசேப்புக்கிட்டே சொல்கிறேன். அப்போ யோசேப்பு அவருடைய உண்மையை டெஸ்ட் பண்ணுறாரு. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலேயே உண்மையை டெஸ்ட் பண்ணும்பொழுது இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நம்மளை கர்த்தர் எவ்வளோ டெஸ்ட் பண்ணுவார். அது 1:12 நம்ம உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி யோசேப்பு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்கள விட்டான். ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நீங்கள் நான் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம உண்மையாக ஊழியை செய்வோமா? அவன் வீட்டில் உண்மையாக இருந்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்படுத்தினவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு உண்மையில் வரா இருந்தான். இவன் அந்த எண்ணாகமத்து 20 பேச சொன்னார், ரெண்டு தடவை அடிச்சிட்டான். ஆனால் எல்லா விசுவாசிகளுக்கு சபையில் உண்மையாக இருந்தான். ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து லூக்கா 9:51 எருசலேமுக்கு நேராக போகிறார், அவருடைய முகத்தை கற்பாறை போல ஆக்கிட்டார், பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்துட்டார். பாருங்க, அதே 12:13 மறுபடியும் யார் தூசிக்கிறாங்களோ அவங்களுக்கே மோசம் என்ன பண்ணுறா பாருங்க, ஜபம் பண்ணுறா பாருங்க, கர்த்தாவே அவளை குணமாக்க. அப்போ கூட கர்த்தருக்கு கோபம் இல்லை பாருங்க, கோபம் தண்ணியில். மறுபடியும் சொன்னார், 7 அவள் வெளியே இருக்கட்டும், வெண்குஷ்டம் வெளியில் பிடிச்சா இருக்கட்டும், பாளையத்துக்கு வெளியே இருக்கட்டும் பாருங்க. மத்தேயு 5:48 கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கணும்னார். அது மத்தேயு 5:44 அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. 4 காரியம் செஞ்சால் தான் நீங்கள் நானும் பூரணத்துக்குள்ளே போக முடியும். சத்துருவன் நேசி, சபிக்கிறவர்களும் ஆசீர்வதி, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். மோசே ஒரு முன்மாதிரியாக இருந்தார், இயேசு கிறிஸ்து முன்மாதிரி. அதே போல் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன, இவர்கள் அறியாமல் செய்யலாது, இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். பிலாத்து எப்படியாவது விடுதலை பண்ணணும்னு நினச்சி அவன் கையை கழுவுறான். அப்போ அவன் ஜனங்கள் எல்லாம் யூதர்கள் சொன்னாங்க, இஸ்ரவேலர்கள் இந்த பாவம் எங்கள் மேலே எங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஆனால் சிறுவில் தொங்கும்போது அவர் சொன்னார், இவர்கள் அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும். அங்கே யாத்திரா 34:7 நீங்கள் பாவங்களை மன்னிப்பீர்களோ நான் மன்னிப்பேனர், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களோ நான் மன்னிக்க மாட்டேனர். அந்த மகிமையை குமாரனாய கிறிஸ்துவுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அதை ஒரு முன்மாதிரியாக எல்லாத்தையும் சபிச்சவங்களை காரி துப்புனவங்களை மன்னிக்கிறாரு பாருங்க. பிதாவே
இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னி. இதில் ஒரு நல்ல சத்தியம் உண்டு. இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் திட்டுறாங்கன்னு வைங்க, அவங்க அறியாமல் தான் செய்கிறாங்க. அப்படின்னு நினச்சா தான் நீங்கள் இயேசு போல நினச்சா தான் மன்னிக்க முடியும். ஒன்று, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக இயேசுவை பகைக்கிறது. மற்றவங்க தூஷிக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற மகிமையின் ஆவியானவர் தூஷிக்கப்படுகிறார். அப்போ உங்கள் மேலே இருக்கிற நிந்தனை அவர் எடுத்துக்கொள்கிறாரு. நீங்கள் நானும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை ஒருத்தன் தூஷிக்கும் பொழுது நம்ம இல்லைங்க, நம்ம தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட தேவனை தூஷிக்கிறாங்க. அப்போ அவன் சத்தியம் அறியலை, உங்களை தூஷிக்கலை, தேவனையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவர் தூஷிக்கிறீங்க. நினைச்சா தான் ஐயோ அறியாமல் செய்கிறார்ல, நீங்கள் இயேசுவை போல மன்னிக்க முடியும். இந்த மன்னிக்கிற சிந்தை லூக்கா 23:34 சொன்னது மாத்திரம் இல்லை, பாவங்களை மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுறாரு. அது மாத்திரம், மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரம்னு யாருமே கண்டுபிடிக்கல. 103:12 மேற்குக்கு கிழக்குக்கு விளக்குகிறார். அது மாத்திரம் முதுகுக்கு முன்னாடி போடுறாரு. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க முகத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறாங்க. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகத்துக்கு பின்னாடி போட்டார் பாருங்க. இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு முன்மாதிரி. அதே போல் மோசே தன்னை தூஷித்த தனக்கு விரோதமாக பேசின மிரியமுக்காக பரிந்து பேசுகிறான் பாருங்க. நல்ல ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஜப ஆவி இருக்கு பாருங்க. நீங்க நல்ல ஜபத்துல தரித்து இருக்கவங்க எப்பொழுதுமே நல்ல ஒரு மன்னிக்கிற ஆவியோடு கூட இருப்பாங்க. ஜபம் இல்லைன்னா நமக்கு அதில் இருக்காது. அடுத்தபடியாக என்னாகும், 13:14 இப்போ தேவனாகிய கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொன்னார். ஆனால் உபாகம் 1:21-22 ஜனங்கள்லாம் கொஞ்சம் மூப்பர்கள் வந்து மோசைகிட்ட சொல்றாங்க, மோசே மோசே இந்த தேசத்தை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும் நாங்கள். உடனே இந்த மோசை என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களாண்டவன்னு கேட்டிருக்கணும். உடனே அவருக்கு நல்லதாக பட்டுச்சு. இன்றைக்கி நம்மளும் நிறைய பேர் அவங்க மனசில் நல்லதாக பட்டுதான் செஞ்சிடறாங்க. பின்னால் ஒவ்வொருத்தர வரும்போது தான் நமக்கு தெரியுது அது வேத வசனத்துக்கு ஒத்து இருக்கா இல்லைப்பா. நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் சொன்னால் நான் செய்கிறேன், நாளைக்கு வா ஜபத்தில் வைப்போம். யார் என்ன காரியம் சொன்னாலும் உடனே பதில் சொல்லக்கூடாது, ஜபத்தில் வைப்போம், ஜபத்தில் வைப்போம். நீங்கள் ஜபத்தில் வைக்கும்போது அது தேவ சித்தமாக இருந்தால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், இல்லைன்னா வாய்க்க பண்ண மாட்டார். உடனே இவர் என்ன பண்ணுறார் பாருங்க, அவசரப்பட்டு மனசில் டிசைட் பண்ணிட்டார். இப்போ கர்த்தர் சொன்னார் என்னாகும் 13:2 நீ மனுஷரை அனுப்புப்பான்றார் பாரு. என்னாகும் 22 பீலேயாம் தீர்க்க தரிசி முதல்ல ஆண்டவரை போய் கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார் நீ போவாதன்னார். அவன் போயிட்டான் திரும்பி, மறுபடியும் பெரிய பிரபுக்கள் வெயிட்டான பிரபுக்களை அனுப்பிச்சோன்னே இப்போ லவ் இயர்ஸ் டிசைட் நீ ஸ்வாட் இருதயத்தில் டிசைட் பண்ணி போகணும்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ போய் ஆண்டவரை போய் பேர் கேட்டான், நீ போப்பான்ட்டார். அங்கே போவானார். இப்போ ஏன் உன் இருதயத்தை என்ன நினச்சிட்டேன். அதே போல் மோசையும் இவர்கள் அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிவிட்டு முடிவு பண்ணோன்னு ஆண்டவர் சொன்னார் இப்போ அனுப்புப்பானார். இப்போ இவர் என்ன பண்ணார், கோத்திரத்துக்கு 12 ஒவ்வொருத்தனா 12 அனுப்புறாரு. இந்த 12 போய் எத்தனை நாள் சுற்றி பார்த்தாங்க, கருத்தரை டெஸ்ட் பண்ணாங்க, தேசம் சரியாக இருக்கா, 40 நாள். ஆனால் கர்த்தர் பின்னாடி 40 டெஸ்ட் பண்ணிக்கல, ஒரு நாளைக்கு 1 வச்சு 40 டெஸ்ட்டாக வச்சு முடிச்சுட்டா இருப்பாருங்க. அது பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்டா இருப்பாருங்க. வரும்போதே 10 வந்தான், இதில் 10 தனியாக 2 தனியாக வந்துட்டா பாருங்க. அப்படியே குரூப் பிரிஞ்சிச்சு பாருங்க. சாலமோன் செய்த பாவத்தில் கூட ராஜ்யம் 2 பிரிக்கப்பட்டுச்சு, வடக்கில் 10 தெற்கில் 2 வந்துருச்சு பாருங்க. வந்தவங்க யார் முதல்ல பேசுகிறாங்க தெரியுங்களா, இந்த துர்ச்செய்தி கொண்டு வந்தான் பாருங்க 10 அவன் தாங்க வாயை திறந்து பேசுகிறான். நல்ல செய்தி கொண்டு வந்த 2 அமைதியாக இருக்கிறான். எப்பொழுதுமே நல்ல தாழ்மை உள்ளவன் முதல்ல பேசுறது கொஞ்சம் யோசனை பண்ணுவான். யாக்கோபு சொல்லுகிறார் 1:19 கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதித்தும் இருக்குன்னு சொன்னார். ஆனால் அந்த 10 எடுத்துட்டு துர்ச்செய்தி சொல்லிட்டாங்க. சொல்ல உடனே ஒரே கலகம் கிளம்பிருச்சு பாருங்க. இப்போ உடனே சொல்லிட்டாங்க, என்ன 14 வாங்கடா நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம வாங்கடா போகலாம் எயித்துக்கே போகலான்ட்டாங்க. இது அப்போ சில 7:39 ஸ்தேவான் சொல்லுகிற வேலையில் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பி எயித்துல விட்டு வந்தாச்சு, செங்கடலில் கடந்தாச்சு. ஆனால் எதை நினைக்கிறாங்க, என்னாகும் 11:5 கீரைகளையும் கொம்மட்டிக்காலையும் பூண்டுகளையும் வெங்காயத்தையும் நினைச்சாங்க. இப்போ இருதயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போகலாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொள்ளலான்ட்டாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 7 அருமையாக சொல்கிறார், 35 யாரை, மோசையை தான் மீட் பண்ண அனுப்புகிறார். முதல்ல 27 தான் வெறுக்கிறாங்க, உன்னை நியாயாதிபட்சவன் யார் யா நீ போன்னு மோசையை விரட்டி விட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவனை அதே இடத்துக்கு அனுப்புகிறார் பாருங்க. 118:22 ஆகாதது என்று தள்ளின கல் இயேசு கிறிஸ்தாங்க மூலக்கல் ஆகிட்டார். நீ உன் வாழ்க்கையில் எந்த இடத்துல தோல்வியாக இருக்கிறியோ நீ அதை தேவ சமூகத்தில் வைக்கும்போது அதை வெற்றியாக மாற்றி அந்த தோல்வி உள்ள இடத்துக்கே உன்னை அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளைய வெற்றி உள்ள தேவன். நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டு தலையை கீழே கொண்டு வைக்க போகிறவர் அல்ல. 14:5 மோசையை முகம் குப்புற ஜனங்கள் முன்னாடி விழுகிறான் பாருங்க. அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அவனுடைய தாசனாகிய மோசைன்னு சொன்ன அப்பேற்பட்டவன் இந்த ஜனங்களெல்லாம் அப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே முகம் குப்புற விழுறான் பாருங்க.
அதுக்கப்புறம் அருமையாக ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என்ன அவங்க 14:16 அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த புறஜாதியார்களெல்லாம் இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி உங்கள் நாமத்துக்கு அபகரித்து வந்துருமே. காதேஸ் பர்னேயாவில் கர்த்தர் மோசேயினுடைய வேண்டுதலின்படி அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். ஆனால் அவர்கள் 40 கர்த்தரை சோதித்து பார்த்தபடியினாலே ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் என்று கணக்கிட்டு 40 வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டும் என்று கோரிவிட்டார். எகிப்திலிருந்து 600,000 புருஷர்கள் புறப்பட்டார்கள். 20 மேற்பட்டவர்கள் எல்லாரும் வனாந்திரத்திலே எல்லாரும் மடிய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். 2 தவிர, யோசுவா காலைப்பை தவிர, மற்றவர்கள் எல்லாம் வனாந்திரத்திலே மடிய வேண்டும் என்று கூறிவிட்டார். அப்படியாக மோசே ஜனங்களிடத்தில் சொல்ல பொழுது அவர்கள் எல்லாம் அழுதார்கள். ஆனால் மறுநாள் அதிகாலமே எழுந்து அவர்கள் அந்த மலையை தாண்டி நாங்கள் கானானை சுதந்திரிக்கப் போகிறோம் என்று கூறினார்கள். மோசே, கர்த்தர் உங்களோடு கூட இல்லை, நீங்கள் போக வேண்டாம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் இங்கே இருக்கிறது என்று எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் அப்படி போய் அவர்கள் அமிலேக்கிறார்கள் ஓர்மா என்ற இடம் மட்டும் துரத்தி விடப்பட்டார்கள். ஏற்கனவே ரெவித்தீம் என்ற இடத்திலே அமிலேக்கியர்களை முறியடித்தார்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய பெட்டி இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரனும் போகலை, தேவ சமூகமும் அங்கே இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் ஒரு படுதோல்வி அடைந்து அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல பாடம், தேவ சமூகம் நம்மளோடு கூட இருக்கணும். அது இல்லை என்றால் நமக்கு ஜெயம் கிடையாது. சுயமாக நம்ம போனாலும் அதில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்காது. அடுத்தபடியாக 15 நீங்கள் காணான் போய் சேர்ந்த உடனே நீங்கள் செலுத்த வேண்டிய பொருத்தனைகள் பலிகளை பற்றி அவர் கூறுகிறார். அந்த அதிகாரத்திலே ஓய்வு நாளிலே ஒருவன் விறகு பொறுக்க அவன் செல்லுகிறான். ஆகவே அவனை கையும் குழம்பாக பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். மோசே தேவனிடத்திலே ஆலோசனை கேட்ட பிறகு அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். ஆகவே பிரமாணம் அங்கே உறுதி பண்ணப்படுகிறது, பிரமாணம் மாறாததாக இருக்கும். அடுத்தபடியாக 16 மோசேயுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கோராகு என்ற லேவி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவன் எழும்புகிறான். அவனோடு கூட ரூபன் கோத்திரத்தைச் சேர்ந்த தாத்தான், அபிராம், 250 தூபக்கலச காட்டுகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் பொறாமை கொண்டார்கள் ஆரோனின் மேலும் மோசேயின் மேலும். மோசேயினுடைய தலைமை தத்துவத்தை குறித்தும் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை குறித்தும் அவர்கள் கோபம் கொண்டு பொறாமை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியுமோ, நாங்கள் அதுக்கு செய்யக்கூடாது என்று ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் கோபமாக எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்லுகிற பொழுது என்னாகும், 16:22 அந்த மோசே என்ற தேவ மனுஷன், இந்த மனிதன் ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க எல்லாரையும் அழிப்பீரோ? மோசேக்கு இருந்த அந்த தாகம் ஒரு மெய்ப்பனின் ஆவி ரொம்ப பாராட்டக்கூடியது. ஆனால் நடந்தது என்னாகும், 16:32 பூமி பிளந்து எல்லாரையும் விழுங்கி போட்டது. அதில் என்ன ஒரு காரியம் என்னவென்றால், ரூபன் ஏற்கனவே ஆதியாகமம் 35:22 தன் தகப்பனுடைய மஞ்சத்தை அவன் தீட்டுப்படுத்தி விட்டான். அவனுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் தாத்தான், அபிராம், அந்த 250 எல்லாருமே பூமி விழுங்கி போட்டு விட்டது. ஆனால் ஒரு காரியம், அந்த கோராகினுடைய புத்திரர் கோராகை சார்ந்து கொள்ளவில்லை, ஒரு மாமிசத்துக்குரிய தகப்பனை சார்ந்து கொள்ளவில்லை, ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசேயை சார்ந்து கொண்டார்கள். ஆகவே தான் என்னாகமம் 26:11 கோராகின் புத்திரரோ சாகவில்லை. இந்த கோராகின் புத்திரர் தான் சங்கீதங்களிலே 10 அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஆகவே இந்த கோராகினுடைய காரியம் எல்லாருக்கும் ஒரு நல்ல படிப்பினையை கொடுத்தது. இங்கே கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. கர்த்தர் அவனவனுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அவன் அதை அதை செய்து முடிக்க வேண்டும். அவனவன் அழைக்கப்பட்ட நிலையிலே 1 Corinthians 7:20 அவன் நிலைத்திருக்க கடவுது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே 17 ஆரோனுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்துகிறார். இந்த மோசே கோத்திரத்துக்கு ஒரு கோலாக 12 கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைக்கிறார்.
வைத்தது மாலையிலே காலையில் பார்த்தோன்னா அவருடைய ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அந்த துளிர்ப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அந்த வாதுமை பழத்தை நீங்கள் பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அற அறையாக இருக்கும், ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் முத்து முத்தாக இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ கிளை சபைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு சபைக்கு சபை வித்தியாசம், சத்தியம் மாறக்கூடாது, ஒரே மாதிரியாக இருக்கணும் என்ற ஒரு சத்தியத்தை அங்கே விளக்குகிறது. அடுத்தபடியாக 18வது அதிகாரத்தில் ஆசாரியர்கள் என்ன வேலை செய்யணும், லேவியர்கள் என்ன வேலை செய்யணும் என்று தேவன் மோசே மூலமாக கூறுகிறார். என்னாகுமா 18வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உட்பட்ட வேலைகளை ஆரோனும் ஆரோனின் குமாரர்களும் செய்ய வேண்டும். ஆனால் என்னாகுமா 18:23 லேவி கோத்திரத்தார் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே உள்ள வேலைகளை செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அவர்களுடைய வேலைகள், அவர்களுடைய சாப்பாடு காரியங்கள், பங்கு எல்லாற்றையும் கூறிவிட்டார். அடுத்தபடியாக 20வது அதிகாரம், இந்த 20வது அதிகாரத்தில் இப்போ காதேசில் இருக்கும் பொழுது தண்ணீர் தாகம் எடுத்தது, தண்ணீர் இல்லை, அதுக்காக ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். இப்பொழுது அந்த 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் மோசேயும் ஆரோனும் தேவ சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால் முகங்குப்புற விழுந்தாங்க. ஆனால் என்னாகவும் 14வது அதிகாரத்தில் வேவு பார்த்தவர்கள் செய்தி சொல்ல துர்ச்செய்தி சொன்ன பொழுது ஜனங்கள் முன்னாடி முகங்குப்புற விழுந்தார்கள். ஆனால் இங்கோ கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. இன்று நாமும் கூட மனிதனுடைய கால்களை போய் விழுவுறதை விட தேவ சமூகத்தில் விழுவுறது நமக்கு ஒரு நல்ல பழக்கம். இப்பொழுது தேவன் அங்கிருந்து பேசினார், நீ தேவ சமூகத்திற்கு கோலை எடுத்து கொண்டு போ, அந்த கற்பாறையை பார்த்து பேசு என்று சொன்னார். அப்படி போகிற வழியில் இந்த ஜனங்கள் அவனுடைய ஆவியை விசலப்படுத்தி விட்டபடியினாலே 106வது சங்கீதம் 32-33வது வசனத்தின் படியிலே அங்கே அவசரப்பட்டு கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக கண்மலையை 2 தரம் கோலினால் அடித்து விட்டார். பாறையை பார்த்து பேச வேண்டியவர் ஜனங்களை பார்த்து பேசிவிட்டார். கோலினால் கொண்டு போய் பேச சொன்ன அந்த இடத்துல தங்களுடைய சுயங்கள், நாங்கள் கொடுப்போம், தேவனுடைய வாக்குத்தத்தை அவிசுவாசமாக நம்பாதபடினாலே நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுப்போம் என்ற அந்த சுயம் வந்துவிட்டது. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, தேவனை அவர்கள் பரிசுத்தப்படுத்தவில்லை. ஆகையால் என்னாகும் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் மோசேயை சொன்னார், நீ இந்த காணான பாப்பான காணானுக்குள்ள நடத்தி கொண்டு போக மாட்டாய் என்று. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு பாடம் என்னவென்றால், நாம் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர வளர அல்லது ஊழியத்தில் வளர 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 ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது. மோசே எவ்வளோ அருமையாக ஆரம்பித்தார், முடிகிற கட்டத்தில் கர்த்தர் ஒரு துக்கத்தை கொடுத்து விட்டார் பார். சுயங்கள் வந்துருச்சு பாருங்க, அவசரப்பட்டு பேசிட்டார், பதறி பேசிட்டார். நம்ம ஓட்டத்தை முடிக்கும்போது, நம்ம ஜீவியத்தை முடிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை நாம் முடிக்கும் பொழுது பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக 21வது அதிகாரத்தில் அவர் மறுபடியும் ஏதோ வழியாக, அதாவது செங்கடல் வழியாக திரும்ப சொன்னார். ஆகவே வழி நிமித்தம் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். இப்பொழுது எல்லாம் ஜனங்கள்கிட்ட ஓடி வர்றாங்க. மோசே தேவனிடத்தில் முறையிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு மரத்தின் மேலே தூக்கி வைப்பான், கடிபட்டவங்க பார்த்து அதை பிழைப்பார்கள் என்று சொன்னார். அவரும் அப்படியே செய்தார். அதனுடைய சத்தியம் என்னவென்றால், யோவான் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே எப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். 2வது அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், கடிக்கப்பட்டவர்கள் எவர்கள் அதை நோக்கி பார்த்தார்களோ இன்னைக்கு உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற ஏசாயா 45வது அதிகாரம் 22வது வசனத்தில் மிக தெளிவாக அதனுடைய சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, தெற்கு ராஜா எசேக்கிய ராஜா அவனுடைய நாட்களிலே இந்த நிகுஸ்தான் இந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை அதுக்கு முன்னாடி தெய்வமாக வணங்கி கொண்டு வந்தார்கள், அவன் அதை உடைத்து போட்டு விக்கிரகாரனை அழித்து போட்டு விட்டான். அடுத்தபடியாக 22, 23, 24 அதிகாரத்தில் பீலேயாமை பற்றி இதில் ஒரு குறிப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும். பாலாக்கு அனுப்பின உடனே முத தடவை போய் ஆண்டவரை கேட்டான், ஆண்டவர் போவனான்ட்டாரு, இவனும் போகலேன்ட்டான். ஆனால் 2வது தடவை பெரிய பிரபுக்கள் அனுப்பும்பொழுது அவனுக்குள்ளே இருதயத்தில் ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ டிசைட் நான் அவன் இருதயத்தில் டிசைட் பண்ணிட்டான், சரி போகணுன்ட்டு. இப்போ போய் ஆண்டவரை கேட்க போனான், இப்போ ஆண்டவர் போகன்ட்டார். நம்மளும் எந்த காரியத்தை முடிவெடுக்காமல் தேவ சமூகத்தில் முதல்ல கேட்டோம்னா தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். குறிப்பாக நமக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு நம்ம ஆலோசனை கேட்டால்
அப்போ சரி என்று சொல்லி விடுவார். ஆனால் நமக்கு அப்போ தெரியாது, பின்னர் தான் தெரியும். ஆகிய அந்த அவன்கிட்ட நல்ல ஒரு காரியத்தை நம்ம நல்லா கற்றுக்கணும். அவனை போல நம்ம இருந்துடக்கூடாது. முழுமையாக நான் அல்ல சுயத்துக்கு மறிச்சிட்டேன்னு தேவ சமூகத்தில் கேட்கும்போது தேவ சித்தம் வெளிப்படும். அடுத்தபடியாக 25 அதிகாரத்தில் இப்போ 3 சபிக்கு தான் பிரயாசப்பட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். இப்பொழுது அவன் ஒரு துராலோசனையை கொடுத்து விட்டான். அதன்படி இஸ்ரவேலர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதில் 25 8-9 சிம்ரி என்ற சிமியோன் கோத்திரத்தில் ஒருத்தன் அங்கே உள்ள மீதியானிய ஸ்திரியாக கஸ்வியை கூட்டிக் கொண்டு வந்து விட்டான். அவர்கள் தவறு செய்கிற வேளையிலே எலியேசர் மகன் ஃபினகாஸ் ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு போய் ரெண்டு பேரையும் ஒரே குத்தா குத்திட்டான். வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு நித்திய ஆசாரியப்பட்டதை கொடுத்தார். அதில் மொத்தம் இறந்தவர்கள் 24,000 பேர். ஆனால் ஒரே நாளில் மரித்தது 23,000 பேர். இது ஏன் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு என்றால், இந்த சிமியோனுடைய மம்சம்தான் அந்த சிம்ரி. உபாகம் 33 அதிகாரத்திலே மோசே கடைசி நாட்களிலே அந்த ஆசீர்வாதங்களை கூறும் பொழுது இந்த கோத்திரம் செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த கோத்திரம் அங்கே விடப்பட்டு விடும். எவ்வளவு ஒரு சாபத்தீடான காரியம் பார். அடுத்தபடியாக 26 கர்த்தர் மோசே சொன்னார், அந்த ஜனங்கள்லாம் என்ன சொன்னார் இப்பொழுது என்ன? மறுபடியும் 2 எண்ணிக்கை 20 மேற்பட்டவர்கள் இப்போ அங்கே எல்லாம் சுத்தியாச்சு. இந்த காதேஸ்வரனையா அந்த முடித்த உடனே தான் சங்கீதம் 90 எழுதுகிறார். சங்கீதம் 90:12 40 வருஷம் அங்கே சுற்றிட்டாங்க. அதில் சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் வாழ்நாட்களை எண்ணுகிற அறிவை தாரோம். இந்த 40 வனாந்திரத்தில் வீணாக கழித்து விட்டோம். ஆண்டவரே, சங்கீதம் 90:14 எங்களை காலையிலே உமது கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்கும் என்று அந்த நல்ல ஒரு அருமையான ஒரு சங்கீதம் எழுதுகிறார். இப்பொழுது 26 இரண்டாவது ஒரு கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 26:11 தான் கோராகியின் புத்திரரோ சாகவில்லை. அது மாத்திரம் இல்லை, புறப்பட்டது 600,000 புருஷர்கள். இப்பொழுது 1,820 பேர் குறைவாக காணப்படுகிறார்கள். ஆகவே இரண்டாவது கணக்கெடுப்பு முடிகிறது. முடிந்தவுடனே 27 அங்கே செலோபியாத் அப்படின்னு ஒரு இஸ்ரவேலன் இருந்தான். அவன் மரித்துட்டான். ஆனால் அவன் கோராகினுடைய பாவத்தினால மறிக்கல, தன்னுடைய சொந்த பாவத்தினால மறித்து விட்டான். அவனுக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, பெண் பிள்ளைகள் மாத்திரம்தான். அப்போ அவங்கெல்லாம் போய் முறையிடுறாங்க மோசேகிட்ட, எங்களுக்கு இல்லையே எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குமா என்று. பாருங்க, தேவ மனுஷன் மோசே தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறான் பாருங்க. அப்புறம் கர்த்தர் சொன்னார், மோசையை பார்த்து நீ அவங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பா, அதில் தான் பெண்களுக்கு சம சுதந்திர பாகம் கிடைக்கிறது. மோசே ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனை போய் ஆலோசனை கேட்குறாரு பாருங்க. எவ்வளோ ஒரு நல்ல காரியம். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் எல்லா காரியத்தையும் ஒரு தேவ சமூகத்தில் வைத்து கேட்டது செய்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு காரியத்தையும் ஊழியக்காரன் மூலியமாக தேவனிடத்தில் விசாரித்து செஞ்சது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தபடியாக 27 கர்த்தர் சொல்லிவிட்டார், நிபமலையில் ஏறிப்பாருப்பா, ஆனால் நீ உள்ளுக்கு போகமாட்டே அப்படின்ட்டார். அப்போ கூட பாருங்கள், அவன்கிட்ட இருந்த நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க. யோசுவா ஒருத்தன் தான் நல்ல தேவ ஆவியை பெற்ற ஒரு நல்ல புருஷனாக இருந்தான், ஒரு யுத்த புருஷனாக இருந்தான். அப்போ கூட தேவனுக்கிட்ட அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே யோசுவாவை நியமிங்கன்னு சொல்ல ஜெபிக்கவே இல்லை. 27:16 வசனங்களில் ஆண்டவரே இந்த மந்த மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்குதே என்று சொல்கிறான் பாருங்கள். அவன் தான் இருதயத்தில் வேற ஏதோ சுயமாக முடிவு எடுக்கலை பாருங்கள். ஒரு மோசே ஒரு தேவ மனுஷன். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க சுயமாக முடிவெடுக்காதபடி தேவன் சொல்லி செஞ்ச அந்த காரியங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தபடியாக அவர் சொன்னார், அவன் தலை மேலே உன் கையை வச்சு உன் கணத்தில் கொடுப்பார். ஆனால் 70 மூப்பர்கள் அங்கே கூடாரத்தை சுற்றி நிற்கும் போது கையை வைக்க சொல்லலை. அவங்களை நிறுத்த சொல்லுப்போம், ஆவியை பங்கிட்டு கொடுப்பேனார். அதிலே ரெண்டு பேர் வரல. ஆனால் இங்கே கர்த்தர் உன் கையை அங்கே வைங்கிறார் பாருங்க. அப்போ சொல்லலாம், ஏ பவுலு கூட தீமைத்துக்கிட்ட நீ யார் தலையில சீக்கிரமாக கையை வைக்காதுன்னு சொன்னார் பாருங்க. இப்போ அந்த கணத்தை கொடுக்குறாரு, அதாவது அந்த பதவி மாற்றம் எல்லாம் அங்கே கொடுக்கப்படுகிறது. என்னாகும், 28:29 பலிகள் செலுத்த சொல்கிறார். மாதாந்திர பலிகள், ஓய்வு நாள் பலிகள், வருடந்தோறும் பலிகள் செலுத்தப்பட வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளம் வெளியே வருவதற்கு முன்பாக அவர்கள் அத்தி மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள். ஒளிந்து கொண்ட உடனே கர்த்தர் வந்து கேட்குறாரு, இவர்கள் ஒருவன் மேலே ஒருவர் பலியை மாற்றி மாற்றி போட்டாங்க, இப்போ நிர்வாணியாக இருக்கிறாங்க, அவங்க அத்தி இலையை சுட்டிக்கிட்டாங்க, கொஞ்ச நேரம் வெயில் அடித்து காஞ்சி போச்சுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ கர்த்தர் அங்கே உலக தோற்றத்திற்கு முதல் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஒரு தோல் வஸ்திரம் செய்யப்பட்டது, கர்த்தருடைய முகநாடி மாறுபட்டது. ஸோ பலியின் மூலம்தான் மனிதனும் தேவனிடத்தில் நெருங்க முடியுங்கிற சத்தியம் ஏதேன் தோட்டத்திலேயே விளங்குகிறது பாருங்க. அதை தான் இங்கே சொன்னார், என்னாகும் 28:29 நீங்கள் என்ன பண்ணுங்கள், பலி செலுத்தணும். இந்த பலியினால் தான் தேவனோடு கூட நம்ம என்ன பண்ண முடியும், இணைய முடியும், ஒரு ஐக்கியப்பட முடியும்.
எஸ்பெஷலி லேவியர் ஆகமத்தில் 27 அதிகாரங்கள் உண்டு. முதல் 5 அதிகாரத்தில் 5 பலிகள் உண்டு. இது முதல் பலி என்ன தெரியுமா? சர்வாங்க தகன பலி தான். சர்வ அங்கத்தையும் தகன பலியாக ஒப்பு கொடுக்காம, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காம, ஒரு புத்தி உள்ள ஆராதனை நம்ம செய்யாத பட்சத்தில் புதிய ஏற்பாடு நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியாது. அடுத்தபடியாக என்ன, 30 அதிகாரத்தில் பொருத்தனை. அந்த நாட்களில் யூதர்கள் தங்களுடைய பக்தியை காட்டுவதற்கு அவர்கள் பொருத்தனை பண்ணினார்கள். இந்த பொருத்தனை குடும்பத்தில் பண்ணும் பொழுது குடும்ப தலைவன் தான் அதுக்கு பொறுப்பை ஒழிஞ்சு அவன் தான் டெசிஷன் எடுக்கணும் ஒழிஞ்சு ஒரு ஆசாரியன் ஒரு ஊழியக்காரன் அங்கே போய் இன்டர்வியூ பண்ண முடியாது. ஸோ ஒரு பொருத்தனை செஞ்சு அதை நம்ம நிச்சயமாக நிறைவேற்றணும். பிரசங்க 5:4-5:6 வசனங்களிலே பொருத்தனை பண்ணுனா செய். நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீ அனலாக இருக்கப்போ குளிர டெசிஷன் எடுத்துட்டு குளிராக இருக்கும் பொழுது அந்த பொருத்தனையை செய்யலைன்னு வச்சுக்க, கர்த்தர் நம்மளை நிச்சயமாக கணக்கு கேட்பார். ஆகையால் பொருத்தனை பண்ணுகிற நாம் சரியாக அதை நிறைவேற்ற அனுதினம் அவரை துதித்து பாட 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 நம்ம அந்த பொருத்தனை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுப்பார். அடுத்தபடியாக என்ன, 31 கர்த்தர் மோசர் மூலம் சொல்லிட்டார், நீ எல்லாம் மீதியான அழிச்சிருப்பான், அவங்க மாதிரி இஸ்ரவேலின் பாளையத்தை பாவம் செய்கிறதுக்கு அவங்க தான் எப்படி இருந்தாங்க, காரணமாக இருந்தாங்க. இப்போ மோசே கட்டளை கொடுத்தார், எல்லாம் போய் ஆட்சி காலி பண்ணிட்டாங்க. அதில் 31:8 பீலையாம் கூட மறித்து போய் விடுகிறான் பாருங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்களை சபிக்கிறதுக்காக போனான். அது மாத்திரம் ஜனங்களுக்கு ஒரு துர ஆலோசனை சொன்னான். அவனுக்கு வெள்ளியும் கிடைச்சிது பொண்ணும் கிடைச்சிது, அவனால் அனுபவிக்க முடியல பாருங்க. புதிய ஏற்பாட்டில் யூதாசு 30 காசு காட்டு கொடுத்தான், அந்த காசை தூக்கி எரிஞ்சிட்டான் பாருங்க, அவனை அனுபவிக்க முடியல பாருங்க. கேயாசு சொத்து கிடைச்சது கை குஷ்ரமாக படிச்சு கையில் என்ன முடியல பாருங்க. ஆகானே காலை ஓடி போய் செஞ்சான், அதை அனுபவிக்க முடியல பாருங்க. 1:36:10 பண ஆசை எல்லா பாவத்திற்கும் வேறாக இருக்கிறது. ஆகவே 31 அந்த மீதியான எல்லாத்தையும் அழித்து எல்லாத்தையும் நிர்மூலம் ஆயிடுச்சு. 32 யோர்தானில் கிழக்கு பகுதியை அவர்கள் பிடித்து விட்டார்கள். இப்போ அங்கே நல்ல வெளிச்சல் உள்ள இடம், நல்ல புல் நிறைய இருக்குது அந்த இடத்துல. ஸோ ரூபன் காத்து மனைசா பாதி கோத்திரம் அந்த 2.5 வந்து மோசேக்கிட்ட, ஐயா எங்களுக்கு இந்த பகுதியை கொடுங்க, எங்களுக்கு ஆடு மாடு இருக்குது, அதனால் நாங்கள் என்ன செய்யணும், அங்கே இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சுயமாக கேட்டாங்க, மோசையும் அதை கொடுத்தார். ஆனால் மார்க் 5:13 புதிய ஏற்பாடு இயேசு கிருஷ்ணனுடைய காலத்திலே அங்கே சுமார் 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டு இருந்தன. நம்ம வாழ்க்கையில் எதையும் சுயமாக தெரிந்துக்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. அது மாத்திரம் இல்லை, இந்த சீரியா அசீரியா எல்லாம் பாபிலோன் எல்லாம் முதல்ல எதை தெரியுமா அட்டாக் பண்ணாங்க, யோர்தான் கிழக்கு பகுதி ரூபன் காத் மனைசா பாதி கோத்திரத்தை தான் அவங்க என்ன பண்ணாங்க, அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க. சுயமாக கேட்பது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. அவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள், அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நாம கூட மார்க் 1:40 ஒரு குஷ்ரோதகி இப்படியாக கேட்குறான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று சொல்லி. என்னாகும் 33:39 123 மறிக்கிறார். அவர் இன்னும் சொல்ல போனால் 20:26 அந்த ஓர் மலையில் மோசை மேலே கூட்டிகிட்டு போகிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் சொன்னார், அவன் மகன் எலியேசரை மேலே கூட்டிகிட்டு போப்பான், அங்கே போய் அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி அவனுக்கு போட்டுவிடு, அப்புறம் அவன் மறித்திரவன் அடக்கம் பண்ணினார். ஒரு ஊழியக்காரனுக்கு நோ ரிட்டைர்மெண்ட் அட்டால், அந்த 120 மறிக்கிற வரலையும் அவனுக்கு ஊழியம் இருக்குதுங்க. தானியல் சிங்க கோயிலில் போடும்போது அவனுக்கு வயது சுமார் 90. ஸோ ஒரு ஊழியக்காரனுக்கு வயது தடை இல்லை. ஸோ அந்த என்னாக 33-39 அவனுக்கு மறிக்கும் பொழுது 123. மோசையை மறிக்கும் போது 120. அவன் கண்ணும் மங்களை, அவன் பலனும் குறையல. அடுத்தபடியாக 34 அந்த கானான் தேசத்தோட எல்லைகளெல்லாம் குறித்து கொடுக்குறாரு பாருங்கள். என்னாகும் புஸ்தகத்தில் தான் இஸ்ரவேலுடைய எல்லைகளே இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை எப்படி பங்கிடணுங்கிறதோ அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த எல்லைகளில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. நாமளும் நமக்குன்னு ஒரு எல்லை உண்டு பாருங்கள். யோசபாத்து போத்திபார் மனைவி அந்த 39 தவறு செய்ததாக பொய் சாட்சி சொல்லிட்டான். அதுக்கு பிறகு யோசேப்பு போய் அவளை பார்த்து சத்தியம் சொல்லவும் அவளை போய் பேசவே கிடையாது பாருங்கள். ஒரு லிமிட், ஒரு எல்லையை தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏமான தனக்கு விளக்கப்பட்ட விருட்சம், அது அந்த எல்லைக்கு போகக்கூடாதுன்னு அவங்க விட்டுட்டு அவங்க நினைக்கல பாருங்கள். அது கிட்டத்தில் போயிட்டாங்க பாருங்கள். வந்த விளைவு பாருங்கள். இப்போலாம் நம்ம எதிர் சிக்ஸில் பழகும் பொழுது, பேசும் பொழுது, வாகனத்தில் கூட்டிகிட்டு போகும்போது, செல்ஃபோனில் பேசும் பொழுது எல்லாருக்கும் ஒரு லிமிட் உண்டு, ஒரு எல்லை உண்டு.
புதிய ஏற்பாட்டில் நம்ம மற்ற வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு எல்லை உண்டு. ஒரு காஃபி டீ கொடுக்கும்போது கூட ஒரு எல்லை உண்டு. ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லது. ஒன்று குறிந்தர் 7:1 எவ்வளவு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு சத்தியங்கள் இருக்குது பாருங்க. சுதந்திரம் கலாத்தியர் 5:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். பாவத்திலே அடிமையாக இருந்தோம், அந்த சுதந்திரத்தில் நீங்கள் நிற்கணும். பிதாக்களுடைய சுதந்திரம், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை நமக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறாரே. அடுத்தபடியாக 35:5 என்னாகமத்தில் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்த சொல்லுகிறார். லேவியர்களுக்கு மொத்தம் 48 பட்டணங்கள், அதில் 6 அடைக்கல பட்டணங்கள். யோர்தான் கிழக்கே 3, மேற்கே 3, மொத்தம் 6 அடைக்கல பட்டணத்தை நிறுவ சொன்னார். எவனாவது ஒருத்தர் தவறாக பாவம் செஞ்சிட்டா அங்கே போய் ஒளிஞ்சிக்க வேண்டிதான், அதுதான் அவனுக்கு அடைக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்து தாங்க அடைக்கலாம், சபை தாங்க அடைக்கலாம், எந்த பாவிக்கும் கதவு திறந்து இருக்குது. இந்த ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டானா ஓடி தப்பிச்சிக்க வேண்டியது அவனுடைய டியூட்டி தான். இன்னைக்கு பாவி அவன் தான் ஓடி வரணும். இது அனுக்கிறது நாள், கிருபைய நாள். சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவங்க தான் ஓடி வரணும். அதுக்காக தான் இப்போ அடைக்கல பட்டணம் எங்கே பார்த்தாலும் சபைகள் திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. என்னாகவும் 36 நம்ம அதில் கிளீனாக பார்க்குறோம். அந்த செலோபேத்தனுடைய மகள்கள் இப்போ திருமணம் வரப்போகுது. அப்போ அவங்க கேட்டாங்க, திருமணம் ஆச்சுனாக்க எங்கள் சொத்தெல்லாம் இன்னொரு கோத்திரத்துக்கு போயிடுமே, எங்கள் சோத்திரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுமே, நாங்கள் சுதந்திரத்தை இழந்துருவோமே சொல்லும் பொழுது மோசே தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது அப்போ தேவன் சொல்லிட்டாரு, அவங்க கோத்திரத்துக்குள்ளே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டார். அப்போ சுதந்திரத்தை காத்து கொள்கிறாங்க பாருங்க. நாபோத்து கூட அந்த கிறிஸ்து உண்டாக்கின பிதாக்களுடைய சுதந்திரத்தை காத்துக்கொள்ள தன் ஜீவனையே கொடுத்தான். நாமும் கலாத்தியர் 5:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக அது தொடர்ச்சியாக உபாகம் புஸ்தகம் வருகிறது. இது ரெண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு வேற்றுமை உண்டு. சென்னாகம புஸ்தகத்தில் பாவங்கள் எல்லாம் அதிகமாக கூறப்பட்டிருக்கும், உபாகத்தில் அவ்வளோ கூறப்பட்டிருக்காது பாருங்க. உபாகத்தில் வெற்றிகளை அதிகமாக கூறி பழைய பாவங்களை குறைத்து கூறி மோசே ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறான், தைரியப்படுத்துகிறான். மோசே யோசுவாவை உற்சாகப்படுத்துகிறான், நீங்கள் காணான சுதந்திரிங்க, நீங்கள் அங்கே போய் என்னென்னலாம் செய்யணும் எல்லாத்தையும் அவன் சொல்கிறான் பாருங்கள். அங்கே புறப்பட்டது எத்தனை பேர்? 600,000 புருஷர்கள், 1820 பேர் குறைவு. 2வது எண்ணிக்கை என்னாகம 26 இப்போ அங்கே எல்லாம் இளைய தலைமுறைகள், அதனால் அவங்களுக்கு செங்கடல் அந்த 20 இருந்த பையங்களுக்கு தான் அங்கே தெரியும். இப்போ இங்கே வனாந்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியாது. ஆகவே மறுபடியும் எல்லா கற்பனைகள் எல்லாம் அங்கே ஒரு உபதேசம், உப பிளஸ் ஆகமம், ஒரு கூடுதல் சட்டம், இது 2வது பிரமாணம் மோசையினால் எழுதப்பட்டது பாருங்கள். பஞ்சாகம புஸ்தகத்துக்கு ஆதி ஆகமம் 300, ஆனால் இது உபாகமம் முடிவுரை. எவ்வளோ கிளீனாக போட்டிருக்கு பாருங்கள். ஆகவே அந்த அதில் 1-4 பார்த்தீங்கன்னாக்க சரித்திர சம்பவங்களை கூறுகிறார். சரித்திர சம்பவங்களை கூறி அதனுடைய பழைய குறைகளை குறைத்து சொல்லி அந்த வெற்றிகளை அதிகமாக சொல்லி நீங்கள் காணான சுதந்திரிகள் அவரை தைரியப்படுத்துகிறான் பாருங்க. காதே ஸ்வர்ணயாவில் இவங்க தான் வந்து கேட்குறாங்க, ஐயா அந்த இதெல்லாம் சோதிச்சு பார்க்குறோம்னாங்க. உடனே மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கல பாருங்க, அவருக்கு நல்லதுன்னு கேட்டதுனால அதில் எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. அதனால அவன் சொல்கிறான், சரி அந்த 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 தோல்வியில் கூட அதிகமாக சொல்லலை, ஆனால் கர்த்தர் உங்களை நடத்திட்டு வந்தார், உங்களை சுமந்து கொண்டு வந்தார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று அவர் தைரியப்படுத்துகிறார். தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து தைரியப்படுத்துகிறார். 2வது அங்கே மோவாபியர், அம்மோனியர், அதுக்கு முன்னாடி ஏதோ சேயிர் வம்சம், இந்த பகுதியில் உள்ளே போகாதீங்க, சண்டை போடாதீங்க. 2:4 ஏசா வம்சத்துக்கு நான் சுதந்திரமாக கொடுத்துட்டேன்ட்டார். 9வது மோவாபியருக்கு லோத்தினுடைய மூத்த குமாரத்திக்கு பிறந்த அந்த மோவாபியருக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டேன், அங்கே உள்ளே போகாதீங்க, நான் வாக்கு மாற மாட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டேன். 19வது அம்மோனிய தேசத்து வழியாகவும் போகாதீங்க, நான் இளைய மகளுக்கு பிறந்த அந்த அம்மோனுக்கு அம்மோனிய தேசத்துக்கு நான் கொடுத்துட்டேன் சுதந்திரமாக, நீ அங்கே போய் சண்டை போட வேண்டாம் அழகாக அவங்க சொல்லி கொடுக்குறாரு. 29வது இந்த மோவாபியரும் இந்த சேயிர் வம்சம் தான் அந்த பட்டணத்துலக்கும் தண்ணி கொடுத்தாங்க காசுக்கு. ஆனால் 2:30 எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் கொடுக்கவில்லை. ஆகவே கர்த்தர் அந்த சீகோன் ராஜாவை இஸ்ரவேலரிடத்தில் ஒப்பு கொடுத்தார், ஒரு வெற்றியை பெரிய வெற்றியை கொடுத்தார். என்ன உபகம 3வது பாசான் 60 பட்டணங்கள், ஓக் அவனுடைய கட்டில் மாத்திரம் 13 நீளம் உள்ளது. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அரசனை இஸ்ரவேலர்கள் தோற்கடித்தார்கள். இதை மோசே கூறுகிறார், கர்த்தர் உங்களோட கூட இருந்தாரு, எல்லாம் வெற்றி கொடுத்தாரு, நீங்க அங்க உள்ள போனோன்னா 7 ஜாதிகளை பத்தி கவலைப்படாதீங்க, இங்க செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று அருமையாக அவளை தைரியப்படுத்துறான் பாருங்க.
மைனஸ் பாயிண்ட்டை குறைச்சி சொல்லி ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லி அந்த வெற்றிகளை சொல்லி அவங்கள கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தி நீங்கள் போய் காணாமல் சுதந்திரிங்க. நான் உங்கள் நிமித்தம் தான் எனக்கு நஷ்டம் வந்துருச்சு, நான் போக முடியல, உங்களெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் படப்பட நான் ரெண்டு தடவை அடிச்சிட்டேன். அருமையாக சொல்கிறான் பாருங்க. அடுத்தது 4 அதிகாரத்தில் சொல்லுகிற வேலையில் நீங்கள் அங்கே போய் கர்த்தருடைய கற்பனைகள்லாம் கடைபிடிங்க. சீனாய் மலையில் பேசினாரே, நீங்கள் ஒரு ரூபத்தையும் பார்க்கலையே, அவருடைய சத்தத்தை தானே கேட்டீங்க. இவ்வளோ பெரிய ஞானம் விவேகம் உள்ளவங்க எந்த ஜாதி, நீங்கள் தொழுது கொள் உபாக 4:7 நீங்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் சமீபமாக இருக்கிறாரே. இந்த நீதி உள்ள கட்டளையை பெற்ற வேற ஒரு ஜாதியும் கிடையாது, நீங்கள் பெரிய ஜாதி. என்னாகமத்தில் அவர் வாங்குன்னு வாங்கினவர் உபாக புசத்தில் அருமையாக அவருடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக சொல்கிறாரு பாருங்கள். நீங்கள் அங்கே போய் சுதந்திரிங்க, விக்கிரக ஆராதனை பண்ணாதீங்க. அது மாத்திரம் அல்ல, நீங்கள் அங்கே போய் உங்கள் பிள்ளைகளுக்கும் போதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் இந்த காரியம் அனுபவத்தெலாம் சொல்லி அவங்கள கிறிஸ்துவுக்கு நேராக நீங்கள் நடத்துங்க, அவர்களை உற்சாகப்படுத்துங்க, நம்ம வாழ்நாளெல்லாம் இதை கடைப்பிடிக்கணுமா என்று மிக அருமையாக முதல் 4 அதிகாரத்தில் பழைய சரித்திர சம்பவங்களை கூறி அவர்களை உற்சாகம் ஊட்டுகிறான், தைரியம் ஊட்டுகிறான். யோசுவாவை பார்த்து தைரியம் ஊட்டுகிறான். அங்கே மறுபடியும் அடைக்கலப்பட்ட 3 பட்டணத்தை அவன் நிறைவேற்றுறான் பாருங்க. இவன் வந்து ஆக்சுவலாக என்னாகும் 32:33 இவர் தான் என்ன பண்ணுறாரு, 2.5 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்குறார். யோர்தான கிழக்கு உள்ள பகுதிகளை ரூபன் காத் மனேசா பாதி கோத்திரத்துக்கு இவர் தான் மோசே தான் பிரித்து கொடுக்குறாரு. மற்ற 17:3 மறுரூபமலையில் காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த 3 இருக்கிற அடைக்கலப்பட்டங்களும் மோசே தான் நிறுவுகிறார் பாருங்க. அடுத்தபடியாக 5 அதிகாரம், இந்த 5 அதிகாரத்தில் இந்த 10 கற்பனையை மறுபடியும் சொல்கிறார். ஏற்கனவே யாத்திராவும் 20 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. இப்போ அங்கே சுமார் 38 வருடம் வனாந்தரத்தில் அலைஞ்சு எல்லாரும் செத்துட்டாங்க, 2 பேரை தவிர. என்னாகமம் 26 64-65 வசனங்களில் யோசுவாவும் காலைப்ப தவிர எல்லாம் மறித்து விட்டார்கள். இப்பொழுது எல்லாம் இளைய தலைமுறை, இந்த இளைய தலைமுறை இவர்களுக்கு தெரியாது. ஆகவே மறுபடியுமாக அந்த சீனாய் மலையினுடைய அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். 10 கட்டளைகள். இவன் வரும்பொழுது 2 பலைகளை எடுத்துக்கொண்டு வருகிறான். 1-4 வரலே தேவனுக்கு நேராக கடைபிடிக்கணும், 5-10 மனிதர்களுக்குள்ள மற்றவர்களோடு பழகும் போது கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்த 22:37-38 இந்த 10 பிரமாணத்தையும் 2 சுருக்கிட்டார். அதனால தான் மோசே 2 தடவை 2 பலைகளை கொண்டு வரார் பாருங்க. சி, முதலாவது இயேசு கிறிஸ்துனார், முதலாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. 2வது ஒன்றை நேசிக்கிறது போல மற்ற எல்லாம் நேசிட்டார். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 10 பிரமாணத்தை 2 ஆக்கிட்டார். ஆனால் கலாத்தியர் 5:6-13 அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பின் பிரமாணம், அன்பினால் ஊழியம் செய்யுங்க, அன்பு இல்லைனா ஒன்றுமே இல்லை, அன்பின் பிரமாணமாக மாற்றிட்டார் பாருங்கள். இந்த 10 பிரமாணத்தில் 1 தாங்க நிபந்தனையுடன் கூடியது. 5வது பிரமாணம், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படியாக உன் தாய் தகப்பனை கணம் பண்ணுவாயாக. இது ஒன்று தான் நிபந்தனைகள் பேரில் இருக்குது. ஆனால் இந்த 9 வந்து 1-9 வரையும் நீங்கள் மீறும்போது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த 10வது கட்டளை இருக்கு பாருங்க, இச்சையாதிருப்பாயாக. ஒருவனுக்குள்ளே இச்சை என்று பாவம் இருக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு தெரியாது, தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். மற்ற 19:16 ஒரு நல்ல ஐஸ்வர்ய வாலிபான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து, நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனார் கற்பனைலாம் கடைப்பிடிப்பானார், நான் சிறு வயதுலேருந்தே கடைப்பிடிக்கிறேன்னா, ஆனால் ஆகிலும் உங்கள்கிட்ட ஒரு குறை உண்டு பானார். என்ன குறை? உங்கள் சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. ஏனென்றால் அவனுக்குள்ள ஆசை இச்சை இருந்தது, சொத்து மேலே இச்சை இருந்தது, அவனால் விட முடியல பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வந்து திரும்பி போன ஒரே ஒரு ஆள் இந்த ஐஸ்வர்ய வாலிபன் தான். அவனிடத்தில் இச்சை இருந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சங்கீதம் 106:24 நாம் இச்சிக்கப்படத்தக்க தேசம், மாம்சத்தை இச்சிக்கக்கூடாது, பரம காணான இச்சிக்கப்பட வேண்டுமே. அப்போ இந்த 10வது பிரமாணம் பாருங்கள். ஆகவே இந்த 10 கட்டளைகள் மிக அருமையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் எவ்வளோ சத்தியங்கள், ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கி இருக்குது பாருங்கள். இப்படியாக அடுத்தபடியாக 6வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது இப்போ அவர் சொன்னார், நீங்கள் காணானுக்குள்ளே போன உடனே இந்த கற்பனைலாம் மறந்துடாதீங்க, உங்கள் வீடு செவரில் எல்லாத்துலேயும் வசனத்தை எழுதுங்க, உட்காரும் போது எழுந்திருக்கும் போது வசனத்தையே குறித்து பேசுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு எகிப்திலேருந்து இப்படி வந்தோம், இந்த தேசம் கொடுத்தாரு, கர்த்தனைகளை நடத்தினாரு, இந்த கட்டளைகள்லாம் நடங்கப்பா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதுவே உங்களுக்கு நீதியாக இருக்கும். இங்கே வந்தோன்னே என்ன பண்ணிடாதீங்க, விக்கிரக ஆராதனைக்கு போயிடாதீங்க. உபாகம் 6:13 அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயாக.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச ரொம்ப மிக முக்கியமான புஸ்தகம் உபாக புஸ்தகம்தான். லூக்கா 4:1-12 மூணு விதமான சோதனைகள் அவருக்கு ஏற்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபாக 6:8 மூன்று வசனங்கள் எடுத்து ஜெயிக்கிறார். பாருங்க, லூக்கா 4:5-8 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மலைக்கு மேலே கூட்டி கொண்டு போய் இந்த உலகத்தின் மகிமைகளை ஒரு நிமிடம் காட்டி, நீ என்னை பணிந்து கொண்டால் நான் இதையெல்லாம் உனக்கு தருவேன், முதலாம் மாதம் எனக்கு விற்று விட்டான்னு அங்கே சொன்னேன். அப்போ உபாக 6:13 இயேசு கிறிஸ்து கோட் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ பணிந்து கொள்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட பைபிளை நல்லா படித்து எழுதி இருக்கிறதேன்னு சொல்லி சொல்லி ஜெயிச்சார். பாருங்க, அது மாத்திரம் இல்லை, அடுத்தபடியாக அவன் சொன்னான், நீ தேவ தூதர்கள் உன் மேலேருந்து குதிச்சா தாங்குவாங்கன்னு எழுதியிருக்காங்கள அப்படின்னு அவன் கேட்டான். இப்போ இவர் என்ன பண்ணார்? உபாக 6:16 உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. இன்னைக்கு வருகிற சோதனை நீங்களால இந்த வேதாகமத்தை வச்சு நம்ம ஜெயிக்க முடியும். வேத வசனங்கள் கிறிஸ்துக்குலாம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த ரெண்டாவது சோதனையில் பாருங்க, இந்த பூமியில் உள்ள மகிமையெல்லாம் ஒரு நிமிஷம் தாங்க காட்டினான். இந்த பூமியில் இருக்க மகிமை ஆசை இச்சையை பார்க்க ஒரு நிமிஷம் தாங்க. நித்தியத்தில் இருக்க மகிமையை நீங்கள் பார்க்க நித்திய நித்தியமாக பார்த்து கொண்டு இருக்கணும். தாவீதுக்கு உப்புரிகளை ஒரு பெண்ணு பெருசாக தெரிஞ்சுது. இயேசு கிறிஸ்து லூக்கா 4:5 கொண்டு என்ன காமிச்சான்னு தெரியல, எல்லாமே இயேசப்பாவுக்கு குப்பையாக தெரிஞ்சுது. அப்போ நீங்களும் நானும் இயேசப்பா நாம அவருடைய பிள்ளைங்கன்னா இந்த உலகம் ஆசா பாசா எல்லாமே குப்பையாக தெரியும். எவ்வளோ ஆழ்ந்த சத்தியம் இருக்குது பாருங்க. 6:25 கட்டளையின்படி நடப்பா, இதுதான் உனக்கு நீதி, இதுவே கிறிஸ்து. நீங்கள் நானும் சின்ன பிரமாணம் பெரிய பிரமாணம் எதையும் மீறக்கூடாது. மிக அருமையாக மோசே என்ன அருமையாக தைரியப்படுத்துகிறாம்பாங்க. அடுத்தது 7 நீங்கள் அங்கே போகிறீங்க, போனவொன்னே அங்கே 7 இருக்காங்க, அவங்களோட சம்பந்தம் கலந்துடாதீங்க, அவங்க கலந்தீங்கன்னா விக்கிரகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க, அவங்க அந்த என்ன பண்ணுங்க அந்த அந்த சுரூபங்கள் எல்லாத்தையும் சுட்டுறீங்க. அதை செஞ்சவன் யார் தெரியுமா? 1:14:12 தாவீது ராஜா பெலிஸ்தருடைய தெய்வங்களை சுட்டறிந்து போட்டான். கர்த்தர் மோசே சொன்னாரு, நீங்கள் கொஞ்சம் ஜனமாக இருந்தப்பா 70 அந்த தையும் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார் சொன்னார். மிக அருமையாக சொன்னார். அதனால் நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, கடைபிடிங்க, கற்பனையை மீறாதீங்க, உங்கள் இதில் மலடு இருக்காது, வியாதி இருக்காது, எகிப்தியரில் வருகிற வியாதியை நான் வரப்பண்ண மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை என்ன பண்ணுங்க, துரத்தி விடுங்க. 7:22 அதே கர்த்தர் சொன்னார். 7:20 நான் குலவிகளை அனுப்புவேன், குலவிகளை அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை என்ன பண்ணுவேன், அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டுவேன். அதில் இன்னொரு காரியம் சொன்னார், 7:25 அங்கே போன உடனே அவர்களுடைய வெள்ளியும் பொன்னையும் எடுத்துக்காதீங்க. ஆனால் கிதியோன் செய்த தவறு என்ன? ஒட்டகத்தில் உள்ள சாந்து காரைகளையும் நியாயாதிபதிகளையும் 8:21-26 கடுக்கன் சரப்பாணிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான். பாருங்க, அது அவனுக்கு கண்ணி ஆயிடுச்சு. பாருங்க, ஏன் மோசம் தெளிவாக சொல்லியிருக்காரு, 7:25 ஒன்றையும் எடுத்துக்காதப்பா, அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதனால அந்த விக்கிரகங்களும் அதெல்லாம் பணம் எல்லாம் போட்டு பொறிஞ்சிருப்பாங்க. அடுத்தபடியாக 8 அருமையாக 3 சொன்னார், நீங்கள் வனாந்திரத்தில் 40 உங்களுக்கு மண்ணாவனால் போஷித்தார்ப்பா, உங்கள் காலு வீங்களை வசரமாக பழசாக போகல. இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புத சோதனை. லூக்கா 4:1-3 இந்த கல்லுகளை அப்பா மாற்றணும். 40 உபவாசம் இருக்கார், பசி வந்துருச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை செய்யலை. பாருங்கள், அவர் அதுக்கு மேலே என்ன சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒருவேளை அந்த சாத்தான் சொல்லி செஞ்சுருந்தாருன்னா சாத்தான் சொல்லுவான், என் வார்த்தையில் தான் பிழைப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவான். பாருங்க, ஆனால் கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்கல. பாருங்க, அவன் உள்ளத்தில் இருக்கிறத அறிஞ்சிக்கிட்டு உபாகத்தில் 8:3 கோட் பண்ணி அவனை ஜெயிக்கிறார். பாருங்க, ஆனால் மத்தேயு 14 5:2 கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதி 12 கூடையில் எடுத்தார். பாருங்க, அவன் பிசாசனுடைய சித்தத்தை நிறைவேற்றல. பாருங்க, பிசாசனுடைய சந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டார். பாருங்க, அவன் செயல் இடம் கொடுக்கல. பாருங்க, இயேசு கிறிஸ்து உபாக 8:3-4 அதை தான் மோசே கோட் பண்ணி சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நீ போய் போகிற தேசம் நல்ல தேசம்பா, அங்கே பல வகையான கனிகள் உள்ள தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், மழை நீரை குடிக்கிற தேசம். இந்த தேசத்துக்கு போனோன்னே ஆண்டவரே இந்த நல்ல தேசத்தை கொடுத்ததாக 8:10 நீ ஸ்தோத்திரம் பண்ண கடவாயாக. ஒரு நன்றி உள்ள இருதயத்தில் தாங்க ஸ்தோத்திரம் வரும். கர்த்தர் ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், அனுதினமும் நினச்சி பார்த்து கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 8:14 சொன்னார், நீ அங்கே போய் நல்லா இருக்கும்போது உன் இருதயத்துக்குள்ளே மேட்டியுமே வந்துடக்கூடாது. 8:16 சொல்றாரு, என் சம்பாத்தியத்தினால நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாத. 8:18 உனக்கு பலனை கொடுக்கிறவரே அவரு தான்பா. 8:19 நீ இப்படி கர்த்தரை மறந்து விக்கிரகங்களை தேடினா, 8:20 அந்த புறஜாதிகளை போல நீங்களும் அழிஞ்சு போயிடுவீங்க.
அதில் ரெண்டு இருக்கு பாருங்க. ஆனால் இந்த வாணிக வந்து கொஞ்சமாக சொல்கிறான், அது அந்த பிளஸ் பாயிண்ட்ஸை எவ்வளோ அதிகமாக சொல்லி அவளை உற்சாகப்படுத்துகிறான் பாருங்க. இப்போ 9வது அதிகாரத்தில் நீ பெருமைப்படாத, ஓ நீதியினால நீங்க வல்ல. 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் உபாகத்தில் அவர்களுடைய அக்கிரமம் நிறைவேறினபடினால உங்களை கொண்டாந்தார். இன்னும் சொல்ல போனால் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கிட்ட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றதாம உங்களை கொண்டு வந்தாரு. எவனும் என் நீதியினால கானான் தேசம் வந்துருச்சான்னு சொல்லக்கூடாது, எச்சரிக்கிறார். பெருமைக்கு வரக்கூடாது, பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தபடியாக இந்த ஓரேப்பில் நடந்த சம்பவத்தை சொல்லி அவருடைய இறக்கத்தை விளங்க பண்ணுறான் பாருங்க, புரிய வைக்கிறான் பாருங்க. நீங்கள் நான் 10 கட்டில் பெறத்துக்கு மலைக்கு மேலே போனப்பா, 40 நாள் உபவாசம் இருந்து நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன்னாரு. ஆனால் வந்தோன்னே கீழே என்ன பண்ணிட்டீங்க, கன்றுக்குட்டி ஆராதனை பண்ணிட்டீங்க. அதனால என்னாச்சு, கர்த்தர் கோபப்பட்டு அழிக்க போறேனாரு. இப்போ மறுபடியும் உங்களுக்காக நான் ஏறி போய் 40 நாள் உபவாசம் இருந்தேன், அந்த மாதிரி என் ஜபத்தை கேட்டார். உபாக 9:20 ஆரோனையும் கொல்ல பார்த்தாரு. நான் என்ன பண்ணினேன், அப்போ ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தை கேட்டு ஆரோனையும் விட்டாரு. அதுக்கு பிறகு இது முதல் 10 கட்டில் வாங்கினது 40 நாள் இருந்தது 9வது வசனம். 2வது இந்த கண்ணுக்குட்டி ஆராதனை அழிவுக்காக ஜெபிச்சது 18வது வசனம். இப்போ 9:25 காதேஷ் பர்னாவில் அவங்க ஒரு கலாட்டம் பண்ணாங்க பாருங்க, அப்பயும் கர்த்தர் அவர்கள் அழிக்க சித்தமாக இருந்தார். அப்போ 3வது முறையாக 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அப்போ உபாகம் 9வது அதிகாரத்தில் முதல் 9வது வசனத்தில் முதல் உபவாசம், 18வது வசனத்தில் 2வது 40 நாள் உபவாசம், 25வது வசனத்தில் 3வது தடையாக 40 நாள் உபவாசம். இதெல்லாம் இருந்து தன்னை பெருமைப்படுத்துறதுக்கு சொல்லலை. இந்த 3 முறையும் உங்களுக்காக நான் ஜெபித்தனே, கர்த்தர் கேட்டாருப்பா, கர்த்தருடைய இறக்கத்தையெல்லாம் நினச்சி பாருங்க, உங்களை அழிக்கலையே, என் ஜெபத்தை கேட்டு இப்படி செஞ்சாரேன்னு சொல்கிறான் பாருங்க. 10வது அதிகாரத்தில் மறுபடியும் 2வது முறை நான் 10 கட்டில் வாங்கும்போது அங்கே இருந்தேன், 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த முறையும் 40 நாள் நான் உபவாசம் இருந்தேனே, கர்த்தர் அதை கேட்டு அதை கொடுத்தாரு, இப்படி அவனுடைய இறக்கத்தை நினச்சி பாருங்க. 10வது அதிகாரம் 12:13 இதனால் உங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, இதை தவிர வேற எண்ணத்தையும் உங்களிடத்துல கேட்குறாரு. உபாக 10:16 பிடரியை கடினப்படுத்தாதுங்க, இருதயத்தினுடைய நுனித்தோலை வெட்டுங்க, கொழுப்பை வெட்டி எடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைங்க. உபாக 10:21 கர்த்தரே உன் புகழ்ச்சி, அவரே உனக்கு மகிமை, எல்லா துதி கணம் அவருக்கு தான், நீ ஒன்றும் இல்லை, நீ களிமண், மேட்டிமை வரக்கூடாது, அவருடைய இறக்கத்தை நினைத்து பார். அன்னைக்கு உன் அழிச்சிருந்தானே நீ இருந்திருக்க மாட்டே, நீ கட்டாத வீட்டை கட்டுறியே, நீ அந்த வீட்டெல்லாம் நினச்சி பார்த்துருப்பியா, அந்த தேசத்தை நினச்சி பார்த்துருப்பியா, எல்லாத்தையும் சொல்லி அவளை உற்சாகப்படுத்துகிறான் பாருங்க. அடுத்தபடியாக 11வது அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாம் போகும்போது இப்போ எகிப்தில் 10 வாதம் இருந்துச்சு பாருங்க, அந்த வாதையை அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. அங்கே 10 அற்புதங்கள் செஞ்சார். என்னாகும் 16வது அதிகாரத்தில் அந்த கீழ்ப்படியாத கோராக தாத்தான் அபிராம் 250 பேரை எல்லாத்தையும் என்ன பண்ணார், பூமி விழுங்கி போட்டுச்சே, இதெல்லாம் உங்கள் கண்ணார கண்டிங்களே, இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்களே, இந்த தேசம் எகிப்தில் உள்ள தேசம் போல் கீரை கொள்ள மாதிரி கிடையாது, இது கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வானத்து நீரை குடிக்கிற தேசம், அதனால் இங்கே நன்றி உள்ளவனாக இரு, கர்த்தருடைய கற்பனைகளை கடைபிடிக்கு, வேதத்தை நல்லா படி, நல்லா படித்து பிள்ளைகளை உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு கருத்தாக போதி, பிள்ளைகளை கருத்தாக கை கொள்ள செய், அருமையாக சொல்கிறான் பாருங்க. ரோ அதில் 11:26 இதோ மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்கிறான்பா, எதை வேணாலும் தெரிஞ்சுக்க, கீழ்ப்படி இந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியில்ன்னு என்ன சாபம், எதை நீ தெரிஞ்சுக்கிறியோ அதை தெரிஞ்சுன்று அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அடுத்தபடியாக 12வது அதிகாரத்தில் இப்பொழுது எல்லாத்தையும் மறுபடியும் சொல்கிறாரு, நீங்கள் அங்கே போன உடனே உங்களுக்கு ஒரே ஒரு பலிபீடம் தான் இருக்கணும், அங்கே போனோன்னு அதெல்லாம் இடித்து போட்டிருங்க பலிபீடங்களை. இது செய்தவன் யார் தெரியுமா, தெற்கு ராஜா 16வது ராஜா யோசியா ராஜா. 2:34 அங்கே இருந்த பலிபீடங்களெல்லாம் இடித்து போட்டான் பாருங்க. இடித்து போட்ட உடனே அவர் சொன்னார், யோசுவா 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் சீலவாவிலே ஆசிரியப்பு கூட அது நிறுவிருந்தான், அங்கே தான் பலிபீடம் கட்டப்பட்டிருந்தது, நீங்கள் கண்ட இடத்துல பலி செலுத்தக்கூடாது, நீங்கள் அங்கே தான் போகணும், நீங்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தணும்னா ஒவ்வொருவனும் எங்கே போகணும், அந்த இடத்துல போய் தேவாலயத்தில் அங்கே போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பலிபீடத்தில் தான் பலியிடணும், உங்கள் சாப்பாட்டுக்காக நீங்கள் ஆடு மாடுகள் அடிக்கணும்னா நீங்கள் வீட்டிலே அடிச்சுக்கோங்க, ரத்தத்தை சாப்பிடாதீங்க. 16வது வசனத்தில் 11:12-16 ரத்தத்தை சாப்பிடாதீங்க, அது ஜீவனு, உங்கள் ஆத்மாவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அது பலிபீட தண்டியில் ஊற்றப்பட வேண்டும், சத்தியம் அறியாத நாட்களில் சாப்பிட்ருக்கலாம், சத்தியம் அறிஞ்ச பிறகு நாம் சாப்பிடக்கூடாது, அதுதாங்க ஜீவன், ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது, மிக அருமையாக ஒரே இடம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீகிட்ட சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்து விட்டது என்று மிக அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. இப்போ 12வது அதிகாரத்தில் அவங்க எவ்வளவு கவனமாக இருக்கணும் பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம டிவிலேயே சில ஆராதனை பார்த்துட்டு ஆராதனை போகாமல் வீட்டில் இருந்துடக்கூடாது பாருங்க. யூ ஷுட் கோ டு யுவர் பிளேஸ்,
எவ்ரிபடி ஷுட் கேதர் தேர். நல்லா பழைய ஏற்பாடு நல்லா இருப்பாரு, புதிய ஏற்பாடு சத்தியங்களை ஒன்று கொண்டு முரண்பாடு இல்லை பாருங்க. ரெண்டு கை சேர்ந்தா தான் என்ன வருது, சத்தம் வருது. ரெண்டு உதடு சேர்ந்தா தான் அந்த நாய்ஸ் இஸ் கமிங். ரெண்டு சேரணும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேரணும். லூக்கா 24:44 வசனத்தில் நியாய பிரமாணத்திலும் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதை ரெண்டையும் கம்பன் பண்ண போல தான் எம்மாவு சீஷர்கள் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம் பாருங்க, கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம். அப்போ எவ்வளோ ஒரு நல்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சத்தியங்கள் எப்படி இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை அவமதிக்க முடியாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை புறக்கணிக்க முடியாது. ரெண்டும் பாருங்க, ரெண்டில் எவ்வளோ ஆழமான சத்தியங்கள் எவ்வளோ அடங்கியிருக்குது பாருங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்து உள்ளன, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் மலர்ந்து உள்ளன. ஆகவே அடுத்தபடியாக 13:13 உங்களுக்குள்ள ஒரு கள்ள தீர்க்க தரிசி வந்து யாராவது உங்களைய கிளப்பி விட்டு வேற அந்நிய தேவத்துக்கு போனால் கொலை செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக சொல்கிறாரு, ஒரு குடும்பத்தார் யாராவது வந்து உங்களைய திசை திருப்பி அந்நிய தேவர்களை வணங்க வச்சு அந்த குடும்பம் முழுதும் கொலை செய்யப்பட வேண்டும். மூணாவது, ஒரு விக்கிரக பட்டணத்திலிருந்து பேலியாளின் மக்கள் சில பேர் வந்து திசை திருப்பினா அவங்க செய்யப்பட வேண்டும். வடக்கு ராஜா 7வது ராஜா ஆகாப ராஜா, அவனுடைய மனைவி ஏசபேல் சீதோனிலிருந்து வரும் பொழுது 450+400 தீர்க்க மொத்தம் 850 தீர்க்க தரிசிகளை கொண்டு வந்துட்டான். 1 ராஜாக்கள் 18 கர்மேல் மலையில 450 பாகால் தீர்க்க தரிசிகளை ஏலியா என்ற ஒரு தேவ மனுஷன் கீசோன் ஆற்றங்கரலை வெட்டி போட்டது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான். அவன் ஒரு கொலைகாரன் அல்ல, அவன் கொலை செய்யப்பட வேண்டும். நம்ம ஜனங்களை வழி திருப்புகிறபடினாலே கர்த்தரை அவர்கள் துதிக்காதபடி ஆராதிக்கபடி விக்கிரகங்களை கொண்டு நடத்தி கொண்டு போகிறபடினால தான் சொன்னவன். அடுத்தபடியாக அது 13வது அதிகாரத்தில் சாப தீடானது உன் கையில் ஒன்றும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 7வது அதிகாரம் 1வது வசனம் யோசுவா ஆகான் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான், வெள்ளியும் பொன்னையும் சால்வையும் எடுத்துக்கிட்டான் பாருங்க. அவனுடைய முடிவு பார்த்தீங்களா, 7வது அதிகாரம் 25-26 வசனத்தில் எல்லாம் கல்லை போட்டு கூச்சிட்டான் பாருங்க. இவன் செஞ்ச பாவத்தினால மனைவி பிள்ளையா ஆடு மாடு எல்லாம் போயிடுச்சு பாருங்க. சாபத்தீடானது நம்ம கையில் இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு தீட்டு உள்ள காரியம் நம்ம கையில் ஒட்டிக்கொள்ளக்கூடாதுங்க. மார்க்கு 7வது அதிகாரம் 21-23 வசனத்தில் இருதயத்தை சீட்டுப்படுத்துகிற காரியங்கள் 13 வகையான காரியங்கள் உண்டு. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம் தானியேலோ என்றால் சரீரத்தை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டான். யோபு 31:1-9 யோபு என்ற பக்தன் சொல்லுகிறான், அயலானுடைய வாசலை எட்டி பார்த்து என்னுடைய கைகளில் ஏதாவது ஒரு மாசு ஒட்டி கொண்டாய் இருந்தாயானால் ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் பாருங்க. சாபத்தீடானது நம்ம கையில் வந்துடக்கூடாது, இது தீட்டுப்பட்டுறக்கூடாது, இது ஆராதிக்கிற கையை கர்த்தரை உயர்த்துக்கிற கையை, இதில் எந்த பாவம் நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த கையை ஆராதிக்கும் போது கையை உயர்த்துக்கிறோம், அதனுடைய நோக்கம் என்ன, சத்தியம் என்ன, ஆண்டவரே நாங்கள் உமக்கு அடிமை. 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, உங்கள் சரீரத்தின் ஆவியானவர் தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த சரீரத்தில் ஆசை இச்சைகளை நம்ம நிவர்த்தி பண்ணுவதற்கு தேர் இஸ் நோ பெர்மிஷன் அட் ஆல். நாம் தேவனுக்கு அடிமை, கிறிஸ்துவுக்கு அடிமை. ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மெசியாவாகிய இயேசுவே, நான் உங்களுக்கு அடிமை என்ற சத்தியம் தான் வெளிப்படுகிறது. அடுத்தபடியாக 14வது அதிகாரத்தில் அருமையான சத்தியம் உண்டு. பெண்கள் இந்த கண்களுக்கு இடையில் என்ன பண்ணக்கூடாது, அப்படி ஷேவிங் பண்ணக்கூடாது. 2 ராஜாக்கள் 9:30 ஏசபேலு மையிட்டாள். பியூட்டி பார்லருக்கு போவது தவறு தான் வேத வசனத்தின்படி. 1 பேதுரு 3:4 சாந்தமும் அமைதியில் உள்ள மாவியே பெண்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. இந்த 14வது அதிகாரத்தில் சாப்பாட்டு காரியத்தை சொல்கிறார், எப்பா அசபோடுகிற மிருகங்களை சாப்பிடுங்க, குழம்பு விரிஞ்சு இருக்கணும். இதனுடைய புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன, சத்தியத்தை கேட்குறீங்க, வீட்டில் போய் எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். மாடு போய் தனியாக ஒரு இடத்துல மரத்தடியில் உட்காந்து அந்த சாப்பிட்டதெல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்து அசை போட்டு வேண்டாத புல்லெல்லாம் கக்கி போட்டு மற்றதெல்லாம் சரீரத்தை ஏற்றுக்கொள்ளுது பாருங்கள். அப்போ ஒரு தியானிக்கிற ஒரு அனுபவம் வேணுங்க. ஒட்டகம் அசை போடும், குழம்பு ஒன்றா இருக்கும், பிரிவு இல்லை. நம்ம உலகத்தில் பாவத்திலேருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியை ஜீவிக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சாப்பிட சொன்னார். இன்னும் சொல்ல போனாக்க, மீன் செதில் உள்ளதை என்ன பண்ணக்கூடாது, செதில் இல்லாத சாப்பிடக்கூடாது, செதில் உள்ளதான் சாப்பிடணும். நான் ஒரு மிலிட்ரியில் வேலை செஞ்ச ஒருத்தர் கேட்டேன், அங்கே என்ன இதில் பிடி இருக்கேன், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, அப்படி கப்பலில் அங்கே போகும்போது அப்போ பிடிப்போம் செல் இல்லைன்னா அது அப்படியே கீழே போட்டுருவான்ட்டாங்க. ஏன்னா அது கடலில் அசுத்தத்தை சாப்பிட்றதுக்கு வைத்திருக்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இன்றைக்கி மாம்சமான காரியங்கள் துருபதேசங்கள் கலப்பாக நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. இதுக்கெல்லாம் புதிய ஏற்பாட்டு விளக்கத்தில் படிக்கணும். பழைய ஏற்பாட்டை ஒரு கதை போல, பழைய ஏற்பாட்டு இஸ் நாட் எ வேஸ்ட். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில், புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில், வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் யூ ரீட் த பைபிள், அப்போ அது சத்தியமெல்லாம் வெளிப்படும் பாருங்கள். பறவையில் ஒன்று புறாதாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன, புறாவுக்கு கபடு கிடையாது, புறாவை போல கபடற்றவர்களாய்
நம்ம உள்ள நோச்சு வெளியே ஒன்று பேசக்கூடாது. புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து புறா மேலே தான் வந்துச்சு. சீஷர்கள் அனுப்பும்போது என்ன சொன்னார், புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும். புறாவுக்கு கபட்டு கிடையாதுங்க, மாயமாலம் கிடையாது, உள்ள ஒன்று வெளியே பேசாது. இந்த பாம்பு என்ன பண்ணும், எவ்வளோ அடித்தாலும் அந்த தலையை மட்டும் என்ன பண்ணி அடி வாங்க கூடாது. அது தலையை காத்துக்கிறதுல நீ ஊழியத்தில் போகும் சிந்தையை காத்துக்கொள், சிந்தை எந்த போகாமல் வந்துடக்கூடாது. எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. மோசே சொன்னார், நல்லா நீ ஆசீர்வதிக்கும் போது தசம பாகத்தை கடத்தலில் கொண்டு போய் கொடு, தசம பாகம் கொடுத்து ஒருத்தனை வீணாக போக மாட்டான். 14:22-29 அருமையாக பேசுகிறாரு பாருங்க. அடுத்தபடியாக 15 வரும் பொழுது அவர் மிக அருமையாக சொல்லுகிறார், நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுங்க, கடன்கள்லாம் ரத்து செய்யுங்க. 6 ஆச்சுன்னா 7வது ரத்து செய்யுங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கிறான், 7வது அனுப்பிச்சிருங்க, நிறையா கொடுத்து அனுப்புங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க, எகிப்தில் யாத்திரா 3:22 நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க, வெள்ளியும் பொண்ணோட நீங்கள் புறப்பட்டு வந்தீங்க. அதை நினச்சி பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிற அடிமை போகும்போது நல்லா சந்தோஷமாக அனுப்புங்க. ஒருவேளை நான் போகலாம் உங்கள்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அவன் காதை எழுத்துக்கிட்டு போய் கதவில் என்ன பண்ணுங்க, ஒரு ஓட்டை போடுங்க, நான் உமக்கே அடிமை. அதனுடைய ஆவிக்குரிய சத்தியம் என்ன, இந்த காது யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும், இயேசு கிறிஸ்து. கேட்டார் பேதுருவ, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான், கொஞ்ச நேரம் கழிச்சு நீ மறிக்க கூடாதுதான். அப்பாலே போ சாத்தானே, அந்நிய சத்தத்துக்கு இயேசு கிறிஸ்து செவி கொடுக்கல பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் சாத்தானோட பேசின அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டா பாருங்க. பிளாத்தினுடைய மனைவி என்ன சொன்னா, நீ இந்த மனுஷனை ஒப்பு கொடுத்துடாத, எப்படி வந்து சாத்தான் அங்கே வந்து போடுறா பாருங்க, அவர் மறிக்க கூடாது, ரட்சிப்பு வரக்கூடாது. என்னெல்லாம் நீங்களும் இந்த வேத சத்தியத்துக்கு தவிர வேறு அந்நிய சத்தம் அந்த கதை இது எல்லாம் கேட்காதபடிக்கு நம்ம காது. இறைமை 6:10 உன் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டுமே. இதை தான் சேவான்னு சொன்னான், உன் செவி விருத்த சேதனம் பண்ணப்படலையான்னா, உன் இருதய விருத்த சேதனம் பண்ண அவங்களெல்லாம் கோவம் வந்துருச்சு பாருங்கள். ஒரு பரிசுத்தம் பண்ணப்படணும், காதில் ஓட்ட போட்டு நமக்கு அடிமை ஆண்டவரே இது உம்முடைய சத்தத்தை. ஆபிரகாம் காலையில் போனார், உன் மகனை ஒப்பு கொடுத்தாரு, அந்த சத்தத்தை தெளிவாக கேட்டுருந்தான் பாருங்கள். போய் பொண்டாட்டிகிட்ட போய் கேட்கல, போய் எம்மா இந்த மாதிரி சொன்னார் அப்படி செய்யலான்னு கேட்கல பாருங்கள். அவன் காது விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தது. அவன் காலதோறும் தேவ சமூகத்தில் நிற்கிறவனாக இருந்தான், தேவனோட ஒன்று பேசுகிறவனாக இருந்தான், தேவனுடைய சத்தத்தை அறிகிறவனாக இவனுக்கு காணப்பட்டான். அல்லவா நம்மளுடைய காது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். அதோட தலையீற்று, முதல் தலையீற்று, நீ வீட்டில் வச்சு செய்யாத, அங்கே கொண்டு போ, ஊழியக்காரனோட எல்லாத்தையும் சேர்த்து சேர்ந்து பகிர்ந்துட்டு சாப்பிடு. அடுத்தது 16 பண்டிகை, 3 பண்டிகை, உண்மையிலே பஸ்கா பண்டிகை. ஒவ்வொரு மாதமும் 5 நம்ம பந்தி கொண்டாடும் பொழுது அவருடைய மரணத்தை வருகை நாம் தெரிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். 2வதாக வாரங்களின் பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அதனுடைய வல்லமை, நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது, நம்ம மாமிச கிரியைகளை அழிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை மறுமைப்படுத்துகிறார். பெந்தகோஸ்தினுடைய அனுபவம் உங்களுக்கு எனக்குள்ளே வரணும். 3வது பண்டிகை என்ன பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், கூடாரம் இந்த உலகத்தில் இருக்கிறது நாம் எல்லாம் ஒரு விசுவாச ஜீவியை ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். இது பூமிக்குரிய கூடாரம் அழிஞ்சு போயிடும். ஆபிரகாமுக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருந்துச்சு, ஆனால் அது மேலே அவன் ஆசையே வைக்கல பாருங்கள், அவள் கூடாரவாசியாக இருந்தான். அடுத்தபடியாக 16:17 நீ வெறுங்கையாக வரக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, நீக்கு நாளைக்கு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது ஆத்மா ஆதாயம்சமாக அங்கே நிற்கக்கூடாது. அடுத்தபடியாக ராஜாக்களை பற்றி சொல்கிறார், ராஜாக்களெல்லாம் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், உன் நாளைக்கு உங்கள் இதில் ராஜா கேட்பாங்க, எப்படி இந்த கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் இதெல்லாம் யோசபாத் ராஜ் செஞ்சான். 2 19:5-11 ஜட்ஜஸ் ஏற்படுத்தினா சுப்ரீம் ஆசாரியம் தான் அதுக்கு டாப் மோஸ்ட், அவன் தான் எல்லாம் ஃபைனல் டெசிஷன் எல்லாம் அவன் செய்யணும் பாருங்கள். ராஜா என்ன பண்ணணும், உங்கள் சகோதரர்களை தான் நீங்கள் ஏற்படுத்தணும், வேறு யாரும் ராஜாவை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் எங்கே போகக்கூடாது, எகிப்துக்கு போகக்கூடாது, குதிரை வாங்கக்கூடாது, வெள்ளியும் பொண்ணையும் பெருகக்கூடாது, என்னென்னலாம் செய்யக்கூடாது மோசே சொன்னாரோ. உபாகம் 17:14-20 பால் நாளெல்லாம் பயந்துருக்க கற்றுக்கொள்ள மட்டும் வேதத்தை டெய்லி வாசினார். இது எல்லாம் செய்ய வேண்டியதே சாலமோன் ஒன்று கூட செய்யலை, செய்யாத பூரா செஞ்சுட்டு வந்துட்டான் பாருங்க. இங்கே ஒரு யோசேப்பு இருக்கிறான், எங்கே இருக்கிறான், எயித்துல இருந்தது பூரா எயித்து, வாஞ்சித்தது பூரா காணானு. காணான இருந்த ஒரு ராஜா சாலமோன் இருந்தது பூரா காணானு, வாஞ்சித்தது பூரா எது, எகிப்து. குரங்க வரவழைக்கிறான் பாருங்க, யானை தந்தம் மயில் பெருமை, குரங்கு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு, யானை தந்த பூமியில் நோக்கி வளர்கிறது பூமிக்குரிய காரியங்கள், அநேக மனைவிகள் 1000 பேர், உன் இருதையும் பின்வாங்காதபடி அநேக ஸ்திரீகளின் என்ன பண்ணாத, திருமணம் செய்யாத, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டான் பாருங்க. 18 நீ அங்கே போனோன்னு அந்த அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்ரீகிரி குறி சொல்கிறவன் ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடணும்.
சவுல் ராஜா அஞ்சனை பார்க்குற சிறிய விரட்டினான். எந்த சிறிய விரட்டினானோ மறுபடியும் 1 சாமுவேல் 28:7 அவனே அஞ்சனை பார்க்க போயிட்டான் பாருங்க. அதனால தான் 1 Samuel 10:13-14 கர்த்தரே சவுளை கொன்றார். எல்லாம் உபாகத்தில் எல்லாம் தெளிவாக இருக்குது பாருங்க, ஒரு உபதேச சட்டம். அடுத்தபடியாக மோசே சொன்னார், என்ன போல ஒரு தீர்க்க தரிசி எலும்பு பண்ணுவார்னார். இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார். அப்போஸ்தலன் 3:22 மோசே சொன்னாரப்பா இந்த மெசியா தம்மா அந்த தீர்க்க தரிசின்னு. சேவான் பாருங்க, பந்தி விசாரிப்புக்கு ஏற்படுத்துறான். அவன் என்ன சொன்னான் பாருங்க, அப்போஸ்தலன் 7:37 என்ன போல ஒரு தீர்க்க தரிசி சொன்ன மோசே இந்த இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், அவர் தான் நீங்கள் கொலை பண்ணிட்டீங்கன்னு. பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு. அதுலேயே சொன்னாரு உபாகம் 18:19 அந்த தீர்க்க தரிசி வார்த்தைக்கு நீங்க கீழ்படியில உங்களை விசாரிப்பாரு. அதுலயே நீ கள்ள தீர்க்க தரிசி செவி கொடுக்காத, கள்ள தீர்க்க தரிசி எப்படி தெரிஞ்சுக்குவ? அவன் சொன்னது நடந்தா உண்மையான கர்த்தர், சொன்னது நடக்கலன்னா கள்ள தீர்க்க தரிசி. அதையும் அங்கேயே சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அடுத்தபடியாக அடுத்த அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், 21 ஒரு துப்பு தொடங்காத காரியங்கள். அதுல இன்னொன்று பாருங்க, 20 கர்த்தரே யுத்தத்தை நடத்தணும். தாவீது நல்ல 2 Samuel 5:24 பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போன தடவை போன மாதிரி நேராக போவாதப்பா, பக்கத்தில் போ, உனக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன், நான் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். யுத்தத்தை யார் நடத்தணுங்க? கர்த்தர் நடத்தணும். யுத்தத்துக்கு போகும்போது அந்த எதிரி பட்டணத்தை கேட்கணும், சமாதானமானு கேட்டால் அவளை அழிக்காத, கப்பம் கட்டுறவங்களை வச்சுக்க, இல்லைனா அவனை அழிச்சிரு. 7 ஜாதியில் ஒன்று கூட உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் 7 ஜாதி பொல்லாத ஜாதி, எல்லாத்தையும் அவனை கற்றுக் கொடுத்துருவான். வேறு ஜாதி பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் பிடிச்சி அது கொள்ளையை பங்கிட்டுக்க. அழகாக சொல்கிறாரு, அங்கே போய் யுத்த காலத்தில் மரத்தை வெட்டிடாத, அது கனி கொடுக்குமே. கடைசி வசனத்தில் சொல்கிறாரு, அப்படி கனி கொடுக்கலாம் வெட்டு. இதை தான் இயேசு கிறிஸ்துவர் கோடாரி வேற இருக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. கனி கொடாது இருக்க மரம் எல்லாம் அங்கே புதிய ஏற்பாட்டில் அங்கே சொல்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, சுமார் 53 இடங்களில் அந்த உபாக புஸ்தகத்திலேருந்து இந்த சம்பவங்களை எடுத்து 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 கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக 21 ஒரு கைதி பெண்ணை, நீ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீன்னா ஒன்றே பண்ணாத, அவளை 1 மாதம் வச்சிரு, வஸ்திரத்தை மாற்று, இன்னைக்கு ரசிக்கப்படாத பண்ண நீ கல்யாணம் பண்ணிடாத, அவளை சபையில் கொண்டு வந்து சத்தியத்தை சொல்லி சுபாவத்தை மாற்று, சுபாவத்தை மாற்றாமல் ரசிக்கப்படாமல் நீ கல்யாணம் பண்ணி நான் போய் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் இதில் இருக்குது பாருங்க. இன்னும் சொல்ல போனால் 22 மாட்டையும் கழுதையும் ஒன்றா இணைக்காத, மாடு சிம்சோனு தெளிநாள் கழுத. இன்னும் சொல்றாரு, புருஷருடைய வஸ்திரத்தை யார் அணியக்கூடாது, பெண்கள் அணியக்கூடாதுன்னு தெளிவாக போட்டிருக்குத. வேசித்தனத்தை குறித்து உபாகம் 22:13-21 சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவ மத்தேயு 19 வந்து கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், இது மாதிரி மோசே போல தள்ளுதரிசிட்டு கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. மோசே ஒரே வார்த்தை சொன்னார், வேசித்தனத்தின் முகாந்திரத்தினால ஒளியே ஒருவனை ஒருத்தியை தள்ளக்கூடாதுனார். வேசித்தனத்துக்கு டெஃபினேஷன் எங்கே தெரியுமா இருக்கு? உபாகம் 22:13-21 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நிரூபிக்காதபடி சில பேர் வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கு வித்தியாசம் தெரியாதபடி 2வது திருமணத்தை பண்ணி வைக்கிறார்கள். அப்போ சொன்னாங்க, பவுல் தீமைத்துக்கு பிறர் செய்கிற பாவங்களுக்கு உடன்படாதே, கன்னிமை கழிந்திருக்குதா என்று டெஸ்ட் பண்ணி வேசித்தனம் ப்ரூவ் பண்ணாதான் இஸ் அலோபிள் டு மேரி அனதர் ஒன். அப்போ சொன்னாங்க போல் 1 Corinthians 7:10-11 பிரிஞ்சிருந்தால் மறுபடியும் ஒப்புரவாகு, 27 கட்டப்பட்டிருந்தா கட்ட அவிழ்க்க வகை தேடாத, 7:39 பிரிஞ்சிருந்தாலும் சரீரத்தில் பிரிஞ்சாலும் பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறீங்க. புருஷர்களே இனி வருகிற காலம் குறுகிய காலமாக இருக்கிறபடினாலே மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலன்னு சொன்னான் பாருங்க. பேர்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கும். மார்க் 7:21 வேசித்தனம் வேற, விபச்சாரம் வேற. பிஃபோர் த மேரேஜ் வேசித்தனம், ஆஃப்டர் த மேரேஜ் விபச்சாரம். கலாத்தியர் 5:19 விபச்சாரம் வேற, வேசித்தனம் வேற, ரெண்டு சொல்லியிருக்கு பாருங்க. போதிக்கிறவங்க நம்ம நல்ல அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும், விசுவாசிகளை தெரிஞ்சுக்கொள்ளணும். நோ செகண்ட் மேரேஜ் அட் ஆல் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அந்த வேசித்தனம் ப்ரூஃப் பண்ணால் ஒளிய கிடையாது. 24:1-4 விவாகரத்து கிடையாது. மல்கியா 2:16 மிக அருமையாக சொல்லுகிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். மார்க் 10:9 தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுது. மல்கியா 2:14 உனக்கும் உன் 7 வயதின் மனைவிக்கும் கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். எவ்வளோ வேத வசனம் இருக்கு பாருங்க. நம்ம சுதந்திரிக்க வேண்டிய ஒரு தேசம் இருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் எதையும் கரையாக செலுத்தாமல் அங்கே போக முடியாது. வித்தவுட் லூசிங் எனி திங் யூ காண்ட் கெட் நத்திங். தேவனிடத்தில் எதையாவது ஆசையோ இச்சைகளை இழக்காத பட்சத்தில் அவரிடத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எஸ், 23 சொல்கிறாரு சபைனா எப்படி இருக்கணும், யாரார் இருக்கணும், மோவாபி அம்மோனியம் வரக்கூடாது, 10 தலைமுறைன்னாரு. ஆனால் ரூத்து பாருங்கள், 1:2 வந்துட்டா பாருங்கள்,
அவங்ககிட்ட ஒரு தீர்மானம் பாருங்க, ஒரு தாழ்மை பாருங்க, ஒரு இச்சை எடுக்கும். போவாஸ் ரூத்தும் படுத்திருக்காங்க, நெருப்பு பஞ்சு பத்திக்கலை பாருங்க, இவன் கர்த்தரை நடுப்புற வச்சுட்டான், இவனும் ஒரு இச்சையை 4-5 மணி நேரம் படுத்திருக்கிறான். ஒரு அந்நிய ஸ்திரி இவ்வளவு இச்சை அடக்கமுள்ளவளா இருந்தாள். இன்னைக்கு நம்மளாம் எவ்வளவு இச்சை அடக்கமுள்ளவளா இருக்கணும். மறித்து இன்னும் பேசிட்டு இருக்காள். 85 வசனத்துல 8 வசனம் தான் வாய திறந்து பேசுறா, மித்த 77 வசனம் அவளை குறித்து பேசுகிறது. அவ எடுக்கிற தீர்மானம் கடைசி வரையில நிக்கிற பாருங்க. எந்த ஐஸ்வர்யம் மாளிகை முன்னாடி திரும்பி பார்க்கல பாருங்க. கரெக்டா ஊழியத்துக்கு போறா, கிருபைக்காக தேடி போனா, சேர்த்து கொள்ளப்பட்டா பாருங்க. அடுத்தது ஏசா வம்சம் 3 தலைமுறை வரக்கூடாதுன்னாரு. பாளையம் எல்லாம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னாரு. அது இன்னைக்கு ஆவிக்குரிய எத்தனை, நம்ம சரீரம் எங்கெங்கே போகிறீங்க, வேலை ஸ்தலம், கத்தர் பார்க்காத இடம், மறைமுகமான இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறீங்க, உங்கள் பாளையத்துலலாம் கத்தர் உங்களோடு கொடுத்து சத்துருக்கு ஜெயம் கொடுக்க இருக்கிறாரு, நீங்கள் சுற்றுற பாளையத்தில் தப்பு இருந்துடக்கூடாது. அதனால தான் ஒரு குச்சி எடுத்துகிட்டு போக சொன்னார். எவ்வளோ அர்த்தமாக மறைஞ்சு சொல்கிறாரு பாருங்க. நீ வட்டி வாங்காத, ஒரு அடிமையை வந்து அவனை மறுபடியும் ஒப்பு கொடுத்துடாத, பொறுத்தல பண்ணால் செய்யி, அது விட்டுறாத. 25 வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவனும் விதவையாக இருக்கக்கூடாது. சகோதரன் செத்துட்டா நோர்த்த கல்யாணம் பண்ணும். இதுதான் ரூத்துக்கிட்ட நடந்த சம்பவம். அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக யாரும் விதவையாக இருக்கக்கூடாது. கலாத்தியா 4:19 பவுலி சொல்லுகிறார், நான் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக மாட்டேன், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 4:15 நான் சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றெடுத்தேன். அப்போ நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? ஆத்ம ஆதாயம் சேம இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்கணும். அதே 25 கள்ளத்தராசு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கள்ளத்தராசுன்னா நம்ம கடையில் இருக்க கள்ளத்தராசு நினைக்கிறான். நோ, உன் இருதயத்தில் மற்றவங்களை குறித்து தாழ்வா என்னால், அது ஒரு கள்ளத்தராசு தான். தானியேல் 5:27 மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய். அவனுடைய உபதேசம் பெற்றுக்கொண்ட உபதேசம் ஒரு பக்கம், ஜீவிய ஒரு பக்கம், ரெண்டு சமமாக இருக்கணுங்க. ரெண்டு சமம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இப்போ 25 அந்த கள்ளத்தராசு. 17 அமீகல் அமிலேக்கன் வெட்டப்பட வேண்டும், அவன் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். கத்ரா இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடிச்சாருங்க. ரோமர் 16:20 கலாத்தியார் குலசிய 2:13-14 அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். 26 உதற்பலனும் தசமபாக செய்யணும். அடுத்து 27 ஏபால் மலையில் அதில் வசனங்களை எழுதணும். கற்பாறையில் இவரை 8:10 பரிசுத்த ஆவிய நம்முடைய இருதயத்தில் வசனங்களை எழுதுவார். அதே சீகேமுக்கு பக்கத்தில் அந்த 2 பட்டணம் இருக்குது, அந்த 2 பட்டணத்துலேயும் அவங்க ஆசீர்வாதம் சொல்லணும். கடைசியாக அப்படியாக சொல்லி மோவாபில் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி கடைசியில் அவர் வந்து அவர் மறிக்க போகிறார். மறிக்கும் பொழுது 120 வயசு. கர்த்தரே மோசையை அடக்கம் பண்ணினார் பாருங்கள், கர்த்தர் எவ்வளவா கனம் பண்ணார் பாருங்கள். அந்த இடம் இன்னைக்கு வரையும் யாருக்கும் தெரியாது, தெரிஞ்ச அவங்களே என்ன பண்ணிடுவாங்க. அதில் உபாகம் 33 ஒரு நல்ல ஒரு குறிப்பு, எப்படி யாக்கோபு சொன்னது போல் கடைசி நாளில் 12 கோத்திரத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவான். அந்த சிமியன் கோத்திரத்தில் அந்த சிம்ரி தப்பு செஞ்சிட்டா பாருங்க, விபச்சார போவோம், அந்த சிமியன் கோத்திரத்தை விட்டுருவா பாருங்க. லேவி தப்பு செஞ்சான், ஆனால் அந்த கண்ணுக்குட்டி ஆராதனை 3000 அடிச்சு காலி பண்ணா பாருங்க. அந்த யாக்கோ வீட்டை சாபத்தை மோசை ஆசீர்வாதமாக மாற்றிட்டான் பாருங்க. பெஞ்சமின் தீர்க்கிறோம் ஓனாயின்னு சொன்னான், ஆனால் இவர் வந்து அவன் எருசலேமில் உபாகம் 33 சமாதானமாக இருக்கணும்னு சொல்லிட்டான் பாருங்க. எவ்வளோ ஒரு அருமையான காரியம். எப்படி மோசை நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க, இருக்கிறது ஒரே வாழ்வு. நீங்கள் ஏன் ஒரு மோசையை போல் இருக்கக்கூடாது? ஏன் தேவனுடைய மனுஷனாகி மோசன் சொன்னது போல நீங்களும் தேவ மனுஷனாக இருக்கக்கூடாது? என் தாசனாகிய மோசன் சொன்னது போல இன்னைக்கு எல்லாருக்கும் கோபம் இருக்குது, நீங்கள் நானும் என் சாந்தப்புள்ள மனுஷனாக மாறக்கூடாது. இப்போ முகம் எப்போ பிரகாசித்து தெரியுமா? தேவன் இவனோடு பேசினது தாங்க முகம் பிரகாசிச்சுது. இவன் அவரோட பேசுனதுனால முகம் பிரகாசிக்கலை, தேவன் இவரோடு கூட பேசினதுனாலே முகம் பிரகாசித்தது. ஆகையால் இந்த மோசை வாழ்க்கையை நல்லா பார்த்து நன்றாக படித்து நல்ல மோசையை போல நம்ம மாற கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். சோத்ராண்டவரே, நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த மோசையை குறித்து ஆண்டவரே இந்த 2 கேசட்டில் பேச கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் அவரை குறித்து பேசுவதற்கு எவ்வளவு வேணும் தகுதி இல்லை ராஜா. ஆனால் மோசையினுடைய வாழ்க்கையிலிருந்து, யாத்திராகமும் என்னாகமும் உபாக புஸ்தகங்களிலிருந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே பேசின எல்லா காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். குறிப்பாக 3 காரியம் ராஜா, யாத்திராக 6:12 நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே உபாக 10:16 இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே உபாக 15:17 அடிமையின் காதில் ஓட்ட
கூட்டப்பட்டு செவி விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறபடினாலே ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டவங்களை அப்படியே விட்டு விடாதபடி எங்களுடைய ஜீவியத்திலே ஆண்டவரே இப்படியாக இந்த காரியங்களெல்லாம் காணப்படத்தக்கதாக அவன் கர்த்தரின் சாயலை கண்டிருக்கிறானே. என்ன 12:8 அதே போல 34:12 கர்த்தர் முகமுகமாய் பேசினது போல ஒருத்தரும் பேசினதில்ல அவனை போல எழும்புனதில்லை சொல்லியிருக்க ராஜா. ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்தில் ஒரு நியாயபிரமான காலத்தில் இருந்த மோசே அப்படி என்றால் கிருபையின் காலத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் ஒரு மோசே போல தேவனுக்காக அவன் கேட்கும் பொழுது கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று கேட்டது போல நாங்கள் அப்படியாக ஊழியம் செய்யத்தக்கதாக கிருபை தருவீராக. ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ள கிருபை தார், எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இருப்பந்த ஒரே வாழ்வர் ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு 4:5 எல்லாத்தையும் காட்டினா, ஒரு நிமிஷத்துல காட்டினா எசப்பாவுக்கு குப்பையாக தெரிஞ்சது. நாங்களும் இந்த உலக ஆசாபாசங்களை பார்த்து அவரை போல நாங்களை குப்பையாக இதை பார்த்து நித்திய மகிமையாக நித்திய நித்தியமாய் அனுபவிக்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்த முடியாத நாங்கள் சொல்ல செவிக்கிறாண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எங்களுடைய தகுதி தேவனிடத்தில் இருக்குது ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எல்லா துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.